வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட புத்தகம் மன்றத்துக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரமும் வந்து நம்ம துருவங்கள் புத்தகத்திலிருந்து ஒரு புதிய சாப்டர், ஒரு புதிய அத்தியாயத்தை வந்து படிக்க போகிறோம். அது அத்தியாயத்தை தலைப்பு வந்து என்னென்னா, அதையும் தாண்டி புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு. ஸோ இந்த தலைப்பை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு குணா பாடத்தில் வர அந்த பாட்டு தான் வந்து ஞாபகம் வரும். ஆக்சுவலாக அந்த பாட்டோட வரிகள் தான் வந்து இந்த வரிகள் தான் அது அந்த தலைப்பை வந்து வச்சிருக்காரு ஆர்த்தர். ஸோ ஏன் வந்து இந்த தலைப்பை வச்சிருக்காரு இங்கே அப்படின்றத வந்து இந்த சாப்டர் வந்து படித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ லாஸ்ட் சாப்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, கயல் பிளஸ் குருவோட கல்யாணம் வந்து லாஸ்ட் சாப்டர்ல வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்க வீடியோ வந்து தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியில வந்து ஃபாலோ பண்றீங்கன்னா, லாஸ்ட் சாப்டரோட வீடியோஸ் வந்து ரெண்டு வீடியோஸ் வந்து எவ்வளோ லாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அது ரொம்ப பெரிய சாப்டர் அது, லாஸ்ட் சாப்டர். ஸோ அந்த சாப்டரில் தான் வந்து கயல் ப்ளஸ் குருவோட மேரேஜ் வந்து கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ அந்த ஒரு பேர் வந்து செட்டில் ஆகியிருப்பாங்க லாஸ்ட் சாப்டரில். லாஸ்ட் சாப்டரோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மதனுக்கும் கார்த்திகாவுக்கும் வந்து ஒரு சின்ன சண்டை மாதிரி வந்து நடந்துடும். ஏன்னா மதனோட அப்பா கார்த்திகாவோட அப்பா வந்து மதனை வந்து இன்வைட் பண்ணுவார் அவங்க வீட்டுக்கு. நீங்கள் கல்யாணம் முடிஞ்சிட்டு ஏன் வந்து உடனே வந்து சென்னை போகிறீங்க? அன்னைக்கு தான் வந்து ஆக்சுவலாக சண்டே மார்னிங், அது சண்டே மார்னிங் வந்து மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிட்டு உடனே ஏன் வந்து சென்னைக்கு போகிறீங்க? எங்கள் வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு நைட்டு அங்கே தங்கிட்டு நாளைக்கு போகலாம், மண்டே மார்னிங் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு வந்து மதன் வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்க மாட்டான். இந்த மாதிரி இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண பார்ப்பான். அதை பார்த்துட்டு கார்த்திகா வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க, ஏன் வந்து அவாய்ட் பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார்த்திகா வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க. அப்புறம் ஒரு வழியாக வந்து மதனை வந்து ஒத்துக்க வச்சுருவாங்க, இது வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க வச்சுருவாங்க. ஸோ இப்போ வந்து அந்த லாஸ்ட்டாக வந்து எப்படி முடிஞ்சிருக்குன்னா, இவங்க எல்லாரும் அதாவது கார்த்திகாவோட பேரண்ட்ஸு, அப்புறம் கார்த்திகா, தீப்தி, சுரேஷ், மதன், இவங்க எல்லாரும் வந்து காரில் கிளம்பி இப்போது கார்த்திகா வீட்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து படிப்போம். ஸோ அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு சுரேஷ் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கான், கார் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். மதன் வந்து நெக்ஸ்ட் சீட்ல, டிரைவருக்கு நெக்ஸ்ட் சீட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நெக்ஸ்ட் சீட்ல உட்காந்துட்டு இருக்கான். கார்த்திகா வந்து பேக் செகண்ட் கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஃப்ரண்ட்டுக்கு பேக் சீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகா உட்காந்துட்டு இருக்கா. கார்த்திகாவுக்கு அடுத்து வந்து தீப்தி நடுவில் உட்காந்துட்டு இருக்கா. தீப்திக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகாவோட அம்மா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இந்த செகண்ட் கம்பார்ட்மெண்ட்ல. லாஸ்ட்டாக அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகாவோட அப்பா வந்து தன்னோட காலை வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து நீட்டிக்கிட்டு ஜாலியாக வந்து அவர் ட்ராவலில் வந்து வந்துட்டு இருக்காரு. ஸோ அதுதான் வந்து இப்போ அந்த சீன் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து கார் ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கான் சுரேஷ், வந்து கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்போ வந்து மதனுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, முன்னாடி பார்த்துட்டு இருந்த மதன் வந்து திடீர்னு வந்து அந்த மிரர் இருக்கும் இல்லையா, அந்த பேக் மிரர் நம்ம முன்னாடி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மிரரை பார்த்தோன்னா பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்றது வந்து தெரியும் இல்லையா. ஸோ அந்த ரியர்வியூ மிரரை வந்து டக்குன்னு வந்து மதன் வந்து பார்க்குறான். ஸோ அப்போ வந்து அதை அந்த மிரரை பார்க்குறான். அப்போ வந்து யாருமே வந்து பார்க்காத மாதிரி வந்து கார்த்திகா வந்து மதனை வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா அந்த மிரரில். ஸோ அப்போ மதன் வந்து டக்குன்னு அந்த மதனை வந்து அந்த மிரரை பார்த்த உடனே கார்த்திகா வந்து டக்குன்னு வந்து அவங்களோட பார்வையை வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து திருப்பிடுறாங்க. ஸோ அதை நோட்டீஸ் பண்ண மதன் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்மைல் பண்ணிட்டு மிரரையே வந்து மறுபடியும் வந்து மிரரையே வந்து இப்போ வந்து மதன் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திகா வந்து மிரரை பார்த்துருந்தா, திடீர்னு மதன் வந்து மிரரை பார்த்த உடனே கார்த்திகா வந்து திரும்பிட்டான். இப்போ வந்து மதன் வந்து மிரரை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், மறுபடியும் பாப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து திடீர்னு கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டாக வந்து மிரரை பார்க்குறா கார்த்திகா. மிரரை பார்க்கும்போது மதன் வந்து அவளையே வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ அப்போ வந்து
கார்த்திகா என்ன சொல்றா, எதுக்கு என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேயே வந்து கேட்கறான். அந்த மிரர்லயே வந்து மதனை பார்த்து கண்ணிலேயே வந்து கேட்கறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்றான், நீ தானே என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கண்ணாலேயே வந்து பேசிக்கிறாங்க. அப்போ வந்து நீ தானே என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்றான். அப்போ உடனே கார்த்திகா வந்து இல்லை நான் மேல கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸோ மூஞ்ச நம்ம ஒரு செல்லமா வந்து கோச்சிப்பாங்கல்ல, ஸோ அப்போ வந்து எப்படி மூஞ்சி எடுத்துருப்பாங்களோ அது மாதிரி வந்து கார்த்திகா வந்து ஃபேஸை வந்து திருப்பிக்கிறான். உடனே வந்து மதன் வந்து என்ன அவனோட நிலையை நினைச்சி வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து கார்ல பார்த்து முன்னாடி வந்து போயிட்டே இருக்கான். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃபு. இது நெக்ஸ்ட் பேராகிராஃபு பரமேஷ் படிப்பார். ஓகே, ஸோ அவங்க வந்து கார்ல அப்படி டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கார்த்திகாவோட வீடு வருது. ஸோ அந்த ஜியாகிரபியை வந்து இப்போ ஆத்தர் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. வந்து ஒரு அடர்ந்த மலைக்கெலாம் நடுவில் அதே நேரத்தில் மலையும் இருக்குது காடும் இருக்குது, அடர்ந்த மலையும் காடும் இருக்கிற அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு தனி ரோடு இருக்குது. ஒரு ரோடு வந்து இந்த காட்டு வழியாக போகுது. ஸோ அந்த ரோட்டில் இருக்கிறத அங்கே தான் ஒரு வீடு இருக்குது. ஸோ அந்த வீட்டுக்கு பின்னாடியே வந்து காடு இருக்குது, அதுக்கு அப்படியே சுற்றி மலை இருக்குது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு தனி இடத்துல கார்த்திகாவோட வீடு இருக்கு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ வீட்டுக்கு முன்னாடி வந்து வாழைத்தோட்டம். ஸோ நிறைய பேர் வீட்டில் இருந்திருக்கோம், நீங்கள் பாபநாசம் படத்தோட பார்த்துருப்பீங்க. ஸோ ஃப்ரண்ட்லலாம் வாழைத்தோப்பு வச்சுருப்பாங்க, பின்னாடி இந்த மாதிரி நார்மல் காய்கறி தோட்டம், அதுக்கு பின்னாடி மேபி காடு அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ நார்மலாக வந்து ஒரு இயற்கையோடு வாழ்கிற ஒரு வீடு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ ரெண்டு சைடும் வீட்டோட ரெண்டு சைட்லேயும் வந்து வெற்றிலை தோட்டம் அதெல்லாம் இருக்குது. பாக்கு மரம் அந்த மாதிரி நிறைய ஹெர்பல் திங்ஸ்லாம் இருக்குது. பார்க்குறதுக்கே பேசிக்காக சொல்லணுன்னா வந்து நேச்சரில் அவங்க வீடு தனியாக அப்படியே தனியாக இருக்குது, அப்படியே எல்லாரோட ட்ரீம் ஹவுஸாகவும் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து ஒரு வீடு இருக்குது. அதை தான் வந்து நம்ம சுரேஷன் வந்து சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி இடத்துல வாழை கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கார்லேருந்து இறங்கும் போதே அப்படியே டோர் திறக்கும் போதே அந்த ஆப்வியஸாக அந்த நேச்சரோட ஸ்மெல்லு அந்த வீடோட அந்த மவுண்டெயின் பக்கத்தில் வீடுலாம் இருக்குன்னா அந்த அந்த பிரம்மாண்டமான அந்த காட்சி இருக்கும்ல அதை பார்த்துட்டு சொல்கிறான். எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாரும் சொல்கிறது தான், ஆனால் இங்கேயும் கஷ்டம்லாம் இருக்குது தம்பி, நீ நினைக்கிற மாதிரி ட்ரீம் ஹவுஸ்னால் அப்படியே எல்லாமே வந்து ரெயின்போ அண்ட் சன்ஷைன் மாதிரி எல்லாமே சந்தோஷமாக இருக்காது, இங்கேயும் பிரச்சனைலாம் இருக்கும் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கண்டினியூ பண்ணுறாரு. 4 கிலோமீட்டர் போனால் தான் ஊரே வரும், மெட்ராஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிறப்பெல்லாம் வந்து போயிட்டு பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர முடியாது, அதே மாதிரி யானை சிறுத்தை புலி பாம்பு எப்போ நுழையோன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு. ஊருக்குள்ளே வீடு வாங்கியிருந்தால் இந்த பிரச்சனைலாம் இருந்திருக்காது சார் அப்படின்னு சொல்லிட்டு என் மதன் வந்து சொல்கிறான். இயற்கையோட எழில் கொஞ்சி வாழ்கிறது தான் அந்த மாதிரி நடந்தவன் ஏன் சார் ஊருக்குள்ளே வாங்கிடலாம்னு அப்படின்னு நம்மால் வந்து ஒரு குவெஸ்டினை கேட்குறாரு. அவர் கேட்குறது நியாயம் தான், ஊருக்குள்ளே ஒரு கம்யூனிட்டியோடு இருந்தீங்கன்னா இந்த இயற்கையும் இருக்கும், அதே நேரத்தில் கூட நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஹெல்ப்புக்காகவும் இருக்கும்ல, அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. இது ஏன் அப்பாவோட இடம் தம்பி, அதனால தான் இங்கேயே நாங்கள் இருக்கோம் அப்படின்றது வந்து அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் ஏதோ சொல்லாமல் அப்படியே சைலண்ட்டாக நிறுத்திடுறாரு, அது பாதியிலே ஏதோ சொல்ல வந்து பாதியிலே நிறுத்திடுறாரு. இப்போதைக்கு எங்கள் அப்பாவோட இடம் அப்படின்றது மட்டும்தான் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்புறம் வந்து இங்கேருந்து உங்கள் ஸ்கூல் எவ்வளோ தூரம் சார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறான். எப்படியும் 6 கிலோமீட்டர் இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அப்பா ரிப்ளை பண்ணுறது. சரி வெளியிலே நின்று பேசிகிட்டு இருக்க இருந்தால் எப்படி, வாங்க எல்லோரும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அம்மா வந்து எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த பேராகிராஃப். ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு அந்த ஜியாகிரஃபியும் எல்லாரும் வண்டியிலேருந்து இறங்கி அந்த சுச்சுவேஷனை பார்க்குறாங்க. ஸோ அது மட்டும்தான் இந்த பேராகிராஃப். அடுத்த பேராகிராஃப் கண்டினியூ பண்ணிட்டா இல்லை நீங்கள் போகிறீங்களா மோகன்? நான் போகிறேன், அடுத்த பேராகிராஃபோ மாற்றி மாற்றி போகலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து அந்த கார் வந்து இறங்கிடுச்சு, எல்லாரும் வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்த்திகாவோ கார்த்திகாவோட அப்பாவோ அம்மாவோ ஃபஸ்ட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் வந்து சுரேஷ் தீப்தி கார்த்திகா மூணு பேரும் வந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அப்போ பின்னாடி வந்து மதன் வந்து கார்கிட்ட வந்து நின்றுட்டுருக்கான். அப்போ வந்து சுரேஷ் என்ன சொல்கிறான்,
வாடா உள்ள போகலாம், ஏன் அங்கேயே நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்ற, நீங்க உள்ள போங்கடா லேப்டாப் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார் ஒரு பின்னாடி பேக் சைடு வந்து வந்து நிக்கிறான். ஸோ அப்பா வந்து திடீர்னு அந்த அவன் சொன்னதை கேட்ட உடனே கார்த்திகா வந்து வேகமா உள்ள போயிட்டு உள்ள போயிடுறான். அப்போ சுரேஷும் தித்தியும் வந்து வாசப்படி உள்ள வராங்க. உள்ள வந்துகிட்டு இருக்கும்போதே வந்து கார்த்திகா வீட்டுல இருந்து உள்ள வர வெளியே வந்துகிட்டே வந்து என்ன சொல்றா, உள்ள உட்காருங்க கார்ல இருந்து பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவளுக்கு என்னன்னா டக்குன்னு வந்து உள்ள போயிடுற. அப்போ தீப்தியும் சுரேஷ் கூட வந்துட்டு இருந்தவ வந்து மதன் வந்து நான் கார் பின்னாடி நிக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு உள்ள போயிட்டு ரிட்டர்ன் வந்து உள்ள உட்காருங்க நான் வந்துடுறேன் நானும் பேக் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து பேக் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க காரோட அந்த பேக் சைடு வந்து போறா. இப்போ அதை பார்த்துட்டு சுரேஷன் தீப்தியும் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சிட்டே வந்து உள்ள போயிட்டு உட்கார்றாங்க. அப்போ வந்து கார்த்திகா வந்து காரோட பேக் சைடு வந்து வரா, பின்னாடி வந்து நிக்கிறா, அங்க அந்த இடத்துல வந்து நிக்கிறா. அப்போ வந்து மதன் வந்து என்ன பண்றான்னா அவனோட லேப்டாப் பேக்கை எடுத்துட்டு அவன் திரும்புறான். திரும்ப வந்து பார்க்கும்போது கார்த்திகா வந்து கையை அப்போ வந்து மதன் வந்து கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறான். சரி அவன் நிக்கிறா இல்லையான்னு சொல்லிட்டு ஒதுங்கி நிக்கிறான். அப்போ வந்து கார்த்திகா வந்து அவளோட பேக்ஸ் எல்லாம் வந்து எடுக்க போறான். அவங்க அப்பா அம்மா எடுத்துட்டு வந்த பேக்ஸ அவளோட பேக்கை வந்து எடுக்கிறான். ஸோ அப்போ வந்து மதன் வந்து பேச ஆரம்பிக்கிறான். என்னன்னா என் மேல வந்து கோபமா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஆரம்பிக்கிறான். அதுக்கு வந்து கார்த்திகா வந்து ஆமா அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்றா. அதுக்கு வந்து மதன் என்ன சொல்றான், ரீசனே சொல்லாம வந்து பொண்ணுங்க கோவப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்றான். அதுக்கு வந்து கார்த்திகா வந்து கவுண்டர் கொடுக்குறான், ரீசனே தெரியாத மாதிரி பசங்களும் நடிப்பாங்களோ நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை வந்து கவுண்டர் கொடுக்குறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்றது, சரி ஏதாச்சும் வந்து ஒரு க்ளூ கொடுங்க என்ன நடிக்கிறேன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்றா, எங்க வீட்டுக்கு வரத்துக்கு உங்களுக்கு என்ன அப்படி ஒரு கஷ்டம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரஃபா கேட்குறா, கோபமா வந்து கேட்குறா. அப்போ வந்து மதன் என்ன சொல்றான், அது உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து எதுவும் மழுப்புறான். உங்களுக்கு சொன்னா அது புரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறான். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்றான், எக்ஸ்கியூஸ் மீ நான் ஒன்னும் இங்க சின்ன குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கொஞ்சம் மிரட்டலா கேக்குறான் அந்த விஷயத்த. அதுக்கு வந்து மதன் என்ன சொல்றான், ஓகே ஃபைன் இட் வாஸ் மை மிஸ்டேக், அதாவது இது என்னோட தப்பு தான், நான் வந்து உங்க அப்பா கிட்ட வந்து அப்படி சொல்லி அப்படி பேசியிருக்க கூடாது, இப்ப நான் என்ன பண்ணா நீங்க வந்து பத்ரகாளி மோட்ல இருந்து நார்மல் மோடு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் கொடுக்குறான். பத்ரகாளி மோடுனா அவ கோபமா இருக்கிறா இல்லையா, ஸோ அதைதான் வந்து பத்ரகாளி மோட்ல இருந்து நார்மல் மோடுக்கு எப்போ வருவீங்க, எப்படி என்ன சொன்னா வந்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொன்ன உடனே கார்த்திகாவால் வந்து சிரிப்பு அடக்க முடியல, டக்குன்னு வந்து திரும்பிக்கிறான். திரும்பி மதன் வந்து அவள் சிரிக்கிறத பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். திரும்பிக்கிட்டு அவளோட பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறான். ஒரு மறுபடியும் வந்து கோவத்தோட அந்த ஃபேஸை திரும்பிட்டு சிரித்து முடிச்சுட்டு கோவத்தை மறுபடியும் அதே கோவத்தை ஃபேஸை வந்து கோவமாக வச்சுக்கிட்டு வீட்டை நோக்கி போகிறான். ஸோ மதனும் வந்து காரோட பேக்க டோரை வந்து மூடிட்டு கார்த்திகாவோட பின்னாடியே வந்து வரான். ஸோ வீட்டோட வாசப்படி வரும்போது கார்த்திகா வந்து திரும்பி மதனை பார்த்து என்ன சொல்கிறான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், ஒருத்தர் வீட்டுக்கு வந்து புதுசாக வரும்போது வலதுகால் எடுத்து வச்சு வரணும், என்ன தான் வந்து எய்திஸ்டாக இருந்தாலும் மற்றவங்க நம்புறதை மதிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ஒரு மிரட்டலாக செல்லமாக சொல்கிறா. அது மாதிரி வந்து உள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க வலதுகால் எடுத்து வச்சு வாங்க அப்படின்ற மாதிரி அவள் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறா. அதுக்கு வந்து மதன் வந்து அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அவளும் மறுபடியும் திரும்பிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து உள்ளே போகிறான். ஸோ அந்த அவள் கார்த்திகா வந்து உள்ளே சிரிச்சுக்கிட்டே போகிறத வந்து சுரேஷும் தீப்தியும் வந்து பார்த்துடுறாங்க. ஆனால் மதனுக்கு தெரியாது, ஏன்னா பேக்கில் பின்னாடி திரும்பிட்டான் இல்லையா. மதன் வந்து கார்த்திகா சிரிக்கிறது தெரியாது, ஆனால் அவள் சிரிக்கிறத வந்து சுரேஷன் தீப்தியும் வந்து அங்கே ஹாலில் இருக்கிற சுரேஷன் தீப்தியும் வந்து கவனிச்சிடுறாங்க.
மதனும் வந்து கார்த்திகா வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்ட மாதிரியே வந்து வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வரான். இங்கே வரும்போது சுரேஷும் தீப்தியும் வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ மதன் வந்து என்ன பண்றானா, சுரேஷோட பக்கத்தில் போயிட்டு அங்கே உட்காடுறான். ஸோ இதுதான் இந்த பேராகிராஃப். ஓகே, அடுத்து வந்து சுரேஷ் வந்து மதனை பார்த்துக்கிறான். என்னடா காலில் விழுந்தியா அப்படின்னு, தெய்வம்டாடி எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷை பார்த்து வியப்பில் கேட்குறான். எல்லாம் அவ இவ கொடுத்த ட்ரைனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தியை பார்த்து சொல்கிறான். தீப்தியை வந்து திடீர்னு செல்லமாக வந்து ஒரு அடிக்கிறாங்க சுரேஷை பார்த்து. கார்த்திகா சமாதானம் ஆயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்குறான். எங்கடா இன்னும் கோபமாக தான் இருக்காங்க அப்படின்னு மதன் சொல்கிறான். பார்த்தா அப்படி தெரியலையே, சிரிச்சுக்கிட்டே தானே உள்ளே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். அப்படியா அப்படின்ற மதன் சாக்கி அங்கேறான். ஸோ மோகன் சொன்னார்ல, அவன் பின்னாடி வர்றதுனால அவனுக்கு தெரியாது அவங்க சிரிச்சுட்டு போகிறாங்களா இல்லை எப்படி கோவமாக இருக்காங்களான்னு. அவனை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த சிரிப்பை மறைச்சிட்டு கோவமாக காமிச்சாங்களா அந்த ஃபேஸ் தான் அவனுது. கோபத்துக்கு ரீசன் தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கேட்குறான். அவங்க அப்பா வீட்டுக்கு வர கூப்பிட்டோட உடனே நான் வரலையா, அதுதான் வந்து ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷ்கெல்லாம் சொல்கிறான். ஆமாம், அங்கே அப்படியே கட்டையை போட்டால் கோவப்படாமல் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். என்னடா நீயும் அவ்வளோ மாதிரியே பேசுகிற, எனக்கு அவன் மேலே ஒரு ஃபீலிங் இருக்குடா, அதை ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, என்னால் கேவலமாக ஃப்ரெண்டு மாதிரிலாம் வந்து நடிக்க முடியாது. அவங்க வீட்டுக்கு வந்து நான் அவங்கக்கிட்ட பழகிற விதத்தை பார்த்து அவங்க அப்பா அம்மா வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தானடா, அதனால தான் நான் வரலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். சில்லியான ரீசன், அவங்க ஒன்றும் உன்னை கார்த்திகாவோட ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்கல, ஆல்ரெடி ஆஃபீஸில் வந்து வைரலான வீடியோவை பார்த்துருக்காங்க, கல்யாணத்துலேயும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்ததை பார்த்துருக்காங்க. அப்போ வராத சந்தேகம் இப்போ எங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி வந்தாலும் தப்பில்லை, ரொம்ப நாள் இழுத்துக்காம அடுத்த லெவலுக்கு போவீங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் கல்யாணத்துக்கு இருக்கிற ஒரு பொண்ணு தங்கியிருக்கிற வீட்டில் நைட் ஸ்டே பண்ணுறது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அட்வைஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறான். அதுக்கு வந்து சுரேஷ் வந்து, ஆதிவாசி நீலாம் மில்லியனத்துக்கு வந்து வரவே இல்லைடா, அதாவது மில்லியனல்ஸ்னால் வந்து 2000ஸ்க்கு அப்புறம் பிறந்தவங்க வந்து மில்லியனல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இல்லை மில்லியனத்துக்குன்னா இது வந்து ஆஃப்டர் மில்லினியம் இல்ல, சோ பிஃபோர் மில்லினியம் ஆஃப்டர் மில்லினியம்னு சொல்லுவாங்க. அதான் இல்ல, இவங்க வந்து இப்ப இந்த மில்லியனல் ஏஜ்க்கு அவங்க இன்னும் வரல அப்படிங்கற மாதிரி சொல்றாரு. கரெக்ட், அதுதான் சொல்றேன். மில்லியனல்னா ஃபர்ஸ்ட் என்னதுன்னு சொல்றேன், 2K 2000க்கு அப்புறம் வரது எல்லாமே மில்லியனல். ஆமா, சோ ஆக்சுவலி மில்லியனல்ஸ்னா 1990ஸ்ல இருந்து தான் வந்து மில்லியனல்ஸ். ஜென்சினா தான் 2000. இல்ல இல்ல, ஜென்சினா தான் 2000. ஆர்த்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ எல்லாம் வந்து மில்லியனத்துக்கு. இல்ல இல்ல, அது மில்லியனல்ஸ் தான் வந்து மென்ஷன் பண்ண வராரு. ஆனா எனக்கு டவுட்டா இருக்கு, மேபி நீங்க கூகுள் பண்ணி பாருங்க அப்புறமா. மில்லியனல் ஜென்ஜின் ரெண்டு இருக்கு. சோ மில்லியனல் எனக்கு தெரிஞ்சு 1990ஸ்ல இருந்து வர 90ஸ் கிட்ஸ் வந்து மில்லியனல்ஸ் சொல்லுவாங்க. 2000ஸ்ல இருந்து வரந்தவங்கள வந்து ஜென்ஜிஸ் அப்படினு சொல்லுவாங்க. சோ அதனால வந்து அப்படி அப்படி வந்து சொல்றாரு. சோ எப்படி பார்த்தாலும் ஆதிவாசின்றதுனால. ஆமா, நீ ஆதிவாசியா இருந்து இன்னும் கரண்ட் ஸ்டேஜுக்கு வரலையாடா, இன்னும் பழைய காலத்து ஆளாவே இருக்கிறிய அப்படின்ற மாதிரி வந்து சுரேஷ் வந்து சொல்றான். அப்போ வந்து மதன் வந்து அது கவுண்டர் கொடுக்குறாரு. நாளைக்கு உனக்கு ஒரு பொண்ணு பிறந்து கல்யாணத்துக்கு இருக்கிறப்ப ஒரு பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நைட்டு தங்க வச்சா அப்போ தெரியும்டா யார் கன்சர்வேட்டிவ்னு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மேலே சொல்லியிருக்காரு, நீலாம் மில்லியனத்துக்கே வரலடா, பயங்கரமான கன்சர்வேட்டிவான ஆள் நீ அப்படின்ற மாதிரி சுரேஷ் சொன்னதுக்கு மதன் வந்து ரிப்ளை பண்ணுறாரு. நாளைக்கு உனக்குன்னு ஒரு பொண்ணு பிறக்கும், அவன் வந்து அவங்க வந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு நைட்டுக்கு தங்கறதுக்கு வரும்பொழுது உனக்கு தெரியும்டா அப்படின்ற மாதிரி யார் கன்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அதுக்கு வந்து செமையாக ஒரு கவுண்டர் கொடுத்தோன்னு ஒரு சந்தோஷத்தோடு அந்த கவுண்டர் கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து தீப்தி வந்து திருப்பி ஒரு ரிவர்ஸ் கவுண்டர் கொடுக்குறாங்க. அண்ணா, நீங்கள் சொல்கிறபடி பார்த்தாலும் கார்த்திகா அக்கா ஒன்றும் உங்களை கூட்டிகிட்டு வரலையே, அவங்க பேரண்ட்ஸ் தானே அவங்கள கூப்பிட்டாங்க, அப்போ அவங்க பொண்ணு மேலே அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை வச்சுருக்காங்க. கமான் மதன் அண்ணா, பெத்த பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லாதவங்க இல்லாதவங்களான உங்களை மாதிரி தான் யோசிப்பாங்க. உங்களுக்கு உங்கள் பொண்ணு மேலே நம்பிக்கை இல்லைனாதான் நீங்கள் யோசிக்கிற மாதிரி யோசிப்பாங்க. அவங்க பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்காங்க, அதனால் கூப்பிட்டுருக்காங்க, அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தீப்தி மதனையே அப்படியே மடக்கிட்டாங்க. மாப்பிள்ள கிவ் அப்
அவளோடது வேலிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தி சொன்ன பாயிண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறான். மதனும் வந்து அவனையே சமாதானப்படுத்திக்கினான். ஆனாலும் அவனுக்கு வந்து லைக் அவனுக்குள்ளே இருந்த அந்த குழப்பம் வந்து ஓரளவுக்கு தீர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த இந்த இது கான்வர்சேஷன்லாம் போவேன். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் மூணு பேரும் முணு முணுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த பேராகிராஃப். ஆமாம். ஸோ இப்படியே வந்து மதன் வந்து ஒரு அதாவது ஒரு அன்ஈஸியாகவே வந்து அவன் அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஏதோ வந்து தப்பு பண்ணுறோமே அப்படின்ற மாதிரி ஒரு அன்ஈஸியாகவே வந்து அவனுக்கு இருக்குது. ஏன்னா வந்து அவன் சொன்னாலையா இதுக்கு முன்னாடி அந்த ரீசன் சொன்னாலையா அது மாதிரி நான் எனக்கு வந்து கார்த்திகா மேலே வந்து ஒரு ஃபீலிங் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃப்ரெண்டாக வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் ஆனால் என்னால் அது மாதிரி இருக்க முடியல அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு அன்ஈஸியாகவே வந்து இந்த அந்த இடத்துல இருக்கான். ஸோ இது மாதிரி தீப்தி வந்து சொன்ன பிறகு அவங்க தானே அவங்க அப்பா அம்மா தானே நீங்களா வந்து வரலையே, அவங்க அப்பா அம்மா தானே கூப்பிட்டாங்க, அதே மாதிரி கார்த்திகாவும் வந்து உங்களை கூப்பிடல. ஸோ அவங்க அப்பா அவங்க பேரண்ட்ஸ் தானே கூப்பிட்டாங்க, அதனால நீங்கள் கவலைப்படுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி தீப்தி வந்து லாஸ்ட்டாக வந்து சொல்லி சமாதானப்படுத்தியிருப்பா. ஸோ அந்த சமாதானம் விட ஓரளவுக்கு அவனோட பதட்டம்லாம் கொஞ்சம் குறைஞ்சி அப்போ தான் வந்து அந்த இடத்துல வந்து இந்த பேராகிராஃப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மதன் வந்து அவனோட இடத்துல வந்து எந்த ஒரு தவறும் இல்லைன்னாலும் அவன் தவற செய்கிறோமோ அப்படின்ற ஒரு பதட்டத்திலே வந்து இருக்கான். சுரேஷும் தீப்தியும் சொன்ன வார்த்தைகள் வந்து அவனோட பதட்டத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிது. ஸோ அந்த அன்ஈஸியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிச்சு. ஸோ அப்போ தான் வந்து கார்த்திகாவோட வீட்டை வந்து அப்போ தான் வந்து ஜஸ்ட்டு பார்க்குறான் அவங்க வீடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து மதன் வந்து கார்த்திகாவோட வீட்டை வந்து பார்க்குறான். அவங்க வீடு வந்து இப்போ வந்து இந்த பேராகிராஃப்ல வந்து ஆர்த்தர் வந்து கார்த்திகாவோட வீடை வந்து வீடை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதாவது கயல் வீடு மாதிரி வந்து பிரம்மாண்டமாக இல்லைனாலும் மதனோட வீடு மாதிரி நல்ல ஒரு வசதியாகவே இருந்தது. ஸோ ஃப்ரண்ட்டை அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இடதுபுறம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் உள்ள வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன் வந்து இருக்கு, கிச்சன் ரூம் இருக்கு. அந்த அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரூம் இருக்கு, ஒரு பெட்ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ளே வந்து ஒரு அட்டாச் பாத்ரூமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு மாடிப்படி மேலே போகிறதுக்கு வந்து வழி வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் ஹால் நடுவில் வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷோபா வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஷோபா வந்து போட்டிருக்காங்க. ஓவல் ஷேப் இல்லை, அரைவட்டம் தானே. அரைவட்டம் அரைவட்டம்னா ஹாஃப் சர்க்கிளா? செமி சர்க்கிள். செமி சர்க்கிள். ஓகே. ஸோ ஓகே. ஸோ செமி சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோபா வந்து ஷோபா போட்டிருக்காங்க. அதே மாதிரி அப்புறம் அந்த சமையலறையோட ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு ஸ்மார்ட் டிவி வந்து வச்சுருக்காங்க. அந்த ஹால் அந்த வாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் டிவி வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அந்த ஸ்மார்ட் டிவியோட சோனி டிவிடி ஹோம் சிஸ்டம் ஹோம் தியேட்டர் சிஸ்டமும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆடியோவுக்கு வந்து சோனியோட ஹோம் தியேட்டர் வந்து அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய அளவான ஒரு ஸ்டாலின், ஜோசப் ஸ்டாலின் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ஸ்டாலினோட ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடில் மேலே வந்து ஒரு பெரிய ஜோசப் ஸ்டாலினோட ஃபோட்டோ வந்து மாட்டியிருக்கார் அவங்க அப்பா, கார்த்திகாவோட வந்து அப்பா. ஸோ இந்த கான்வர்சேஷன் வந்து இதுக்கு முன்னாடி சாப்டர்லேயும் வந்து போயிருக்கும். கார்த்திகாவுக்கும் மதனுக்கும் நடுவில் வந்து கான்வர்சேஷன் நடக்கும்போது கார்த்திகா வந்து சொல்லியிருப்பா, எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய ஸ்டாலின் ஃபோட்டோ வந்து மாட்டி வச்சிருக்காரு எங்கள் வீட்டில், அதை பற்றி நிறைய பேர் வந்து கேட்பாங்க அந்த டீட்டெயில் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. போன சாப்டர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதோட இந்த ஸ்டாலின் ஃபோட்டோவோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போதான் அதை அங்கே கேள்விப்பட்ட மதன் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அந்த 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 விஷயத்தை வந்து பார்க்குறான். அந்த ஸ்டாலின் ஃபோட்டோ, ஜோசப் ஸ்டாலின் ஃபோட்டோவை வந்து பார்க்குறான். ஸோ அதை பார்த்ததும் வந்து மதனுக்கு வந்து கார்த்திகா அப்பா வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கம்யூனிஸ்ட் சங்கத்தில் வந்து ஒரு ஆளாக தான் இருப்பார், ஒன்று பதவியில் இருக்கணும் இல்லைனா ஒரு ஆளாக உறுப்பினராக இருக்கணும், எப்படியாச்சும் வந்து அவர் கம்யூனிஸ்ட் சங்கத்தில் கண்டிப்பாக வந்து இருப்பார் அப்படின்ற மாதிரி அவன் வந்து டிசைட் பண்ணுறான். ஏன்னா வந்து மேக்சிமம்
ஸ்டாலின் வந்து ஜோசப் ஸ்டாலின் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் இது தானே, ஸோ அதை சார்ந்தவர் அவர். அதனால இவரும் வந்து மதனோட சாரி கார்த்திகோட அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்யூனிஸ்டாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறான். ஸோ மதன் சுரேஷ் வந்து ரெண்டு பேரும் அங்கே ஷோபாவோட சென்டரில் உட்காராங்க. அப்போ தீப்தி வந்து அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து அங்கே உட்காந்துட்ருக்கா. ஸோ ஸோ அதாவது இந்த உள்ளே வந்து அங்கே அந்த சீனோட அட்மாஸ்பியரை வந்து இந்த பேராகிராஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது அந்த அந்த இடத்த. ஸோ இதுதான் அந்த பேராகிராஃப். அடுத்து பாருங்க. ஓகே, ஸோ அடுத்த பேராகிராஃப் வந்து, ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து கார்த்திகா வந்து அவங்க ரூம்குள்ளே போயிருந்தாங்க. உள்ளே போயிட்டு வந்து ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு சாதாரணமாக ஒரு பச்சை சுடிதார் போட்டுக்கிட்டு வெளில வந்து தீப்தி பக்கத்தில் வந்து உட்கார்றாங்க. உள்ளே என்னோடய ட்ரெஸ் இருக்குது, வேணும்னா போய் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து தீப்திக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லை பரவாயில்லக்கா, இதுவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சொல்கிறாங்க. டே இசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பையனை பார்த்து கேட்குறாங்க. தேன் கேட்டிருந்தாங்க, ஐயன் கொடுத்து விட்டாரு, எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி அந்த சின்ன பையன் வந்து அவங்க ஊர் ஸ்லாங்கில் வந்து ரிப்ளை பண்ணுறான். உண்மையாலே உண்மையான பேரே அதானா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அந்த சின்ன பையனை பார்த்து கேட்டான். இல்லை அவன் பேர் வந்து சுதாகர், நான் செல்லமாக இசிப்புன்னு கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வீட்டில் இருந்து கொஞ்சம் கீழே போனால் அவங்க வீடு இருக்குது, அவங்களுக்கு ஏதாவதுன்னா எங்கள் அப்பா தான் போய் நிற்பார், அதே மாதிரி எங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒன்றுன்னா அவங்க வந்து நிற்பாங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து அந்த பையனுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் இருக்கிற இதை வந்து சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து அதான் மலைக்கு கீழே அடிவாரத்தில் வாழ்கிற அந்த ஒரு லொக்காலிட்டியில் இருக்கிற அந்த ஒரு பையன். அதாவது இவங்க வீடு இருக்குது, இவங்க வீட்டுக்கு அப்படிலேருந்து அப்படியே காட்டுக்கு போகிறதுக்கும் மலையோட இருக்கும். ஸோ இன்னும் கீழே அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்க வந்து அந்த ஜாகிரபிக்கை தான் அந்த கீழேன்னு சொல்கிறாங்க. லைக் இன்னும் உள்ளே போனோன்னா மலைக்கு கீழே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க லொக்காலிட்டியை பேஸ் பண்ணி அவங்கள வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதனால தான் அவன் ஸ்லாங்கு கூட ஐயன் அந்த மாதிரி வந்து அப்பா வந்து ஐயன் அந்த மாதிரி வந்து சொல்கிறான். ஸோ அந்த இதை தான் வந்து அவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அவனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கார்த்திகா வந்து இது எல்லாத்தையும் அவங்க உட்காந்துட்ருக்க அந்த மூணு பேர்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தீப்தி வந்து, தீப்தி அவங்க கிராமத்துக்கு போகலாமா அப்படி போகலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுரேஷ் வந்து தீப்தியை பார்த்து கேட்குறான். நான் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு தீப்தியும் ஆர்வத்தோடு வந்து பதில் சொல்கிறாங்க. நீடா அப்படின்னு வந்து சுரேஷ் வந்து மதனை பார்த்து கேட்குறாரு. இல்லைடா நீங்கள் போயிட்டு வாங்க, நாளைக்கு நான் பில்டு கொடுக்கணும்டா, அதுடா இங்கே வந்து லாக் அப்படின்னு சொல்லிட்டு வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருக்கான். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கார்த்திகாவை பார்த்தா கார்த்திகா முகத்தில் ஏற்கனவே வந்து கோவம் வந்து அப்படியே பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறான், அப்படியே மதன் வந்து அது அப்டேட் அந்த சென்டென்ஸ் அப்டேட் ட்ராப் பண்ணிவிட்டு இல்லைடா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து நிறுத்திடுறான். ஸோ இங்கே வந்து லாக் ஆகிட்டேன் அப்படின்றத தான் வந்து தலைவர் சொல்ல வந்திருக்காரு. அதெல்லாம் வந்து ஆனால் அவர் வந்து பாதியிலே லாக் அப்படின்றது மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் வந்து கட் பண்ணிட்டார். ஸோ அது அப்படியே சொல்லிக்கிட்டே நீங்கள் போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மதன் வந்து என்ன பண்ணுறான்னா, அவன் பேக்கில் இருந்த அந்த லேப்டாப்பை எடுத்து அந்த கண்ணாடி மேஜை, அதாவது டீ பாய்ன்னு சொல்லுவாங்களே அந்த டேபிள் டீ பாய், நீங்கள் என்ன சொல்லுவீங்களோ அது மேலே அந்த கண்ணாடி டீ பாய் மேலே வந்து அதை வைக்கிறாரு. ஸோ அக்காவும் அண்ணாவும் நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க, நம்ம காட்டை சுற்றி காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அந்த சின்ன பையனை பார்த்து கேட்குறான். அந்த சின்ன பையனும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு ரெண்டு பேரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஆண்டி நாங்கள் சுதாகரோட கிராமத்துக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி சமையல் அறையில் இருந்த கார்த்திகா அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறான். சரிம்மா பார்த்து போயிட்டு வாங்க, டேய் சுதா ஒழுங்காக கூட்டிகிட்டு போடா, ஓடம் பக்கம் போகாதீங்க, மழை அதிகமாக பேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அம்மா வந்து அந்த சின்ன பையனை பார்த்து சொல்கிறாங்க, லைக் எச்சரிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சாப்டர் சாரி பேராகிராஃப். ஓகே, ஸோ அது மாதிரி வந்து போயிட்டுருக்கு. அப்போது அடுத்த பேரகிராஃப் வந்து மேலே வந்து கார்த்திகா அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா குளிச்சு எல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து மதன் பக்கத்தில் வந்து உக்காடுறாரு. தம்பி நீங்கள் ஃப்ரெஷ் ஆகணும்னா கீழே வந்து இருக்கிற ஒரு ரூமில் வந்து பாத்ரூம் இருக்குது, மேலேயும் வந்து பாத்ரூம் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
மதனா பா சொல்றாரு. அப்புறம் வந்து அப்புறம் என்ன கேட்குறாரு, எங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா வந்து சுரேஷும் தீப்தியும் வந்து பத்தி கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சுதா கூட வந்து காட்டுக்கு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்றா. ஸோ அதான் கேட்குறாரு, எங்கடா ரெண்டு பேர் இருந்தாங்களே ஆள் காணமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவரு. அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காட்டுக்கு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்றா. அதுக்கு வந்து மழை வந்து அதாவது ஒரு நிமிஷம் இருக்கு, அவங்க கார்த்திகா அப்பா வந்து சுரேஷும் தீப்தியும் கேட்க அவங்க வந்து சுதா கூட காட்டுக்கு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து பதில் சொல்கிறான். மழை பெஞ்சிருக்கு, ஓடா பக்கம் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா வந்து கொஞ்சம் கேட்குறாரு, என்ன இது மழை பெஞ்சிருக்கிற டைமில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்து நான் சுதா கிட்ட சொல்லி தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா வந்து எல்லாருக்கும் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்துட்டே வந்து நான் இல்லை இல்லை நான் வந்து சுதா கிட்ட வந்து ஓட பக்கம்லாம் வந்து கூட்டிகிட்டு போகாத அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா வந்து சொல்லிக்கிட்டே வந்து அங்கே காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு வந்து காஃபி கொடுக்கறதுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து எடுத்துக்கோ தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதன் கிட்ட வந்து அந்த காஃபி வந்து நீட்டுறாங்க. கார்த்திகா அப்பா வந்து அப்போ என்ன கேட்குறாரு, நீங்கள் அவங்க கூட போகலையா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா வந்து மதனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு மதன் என்ன சொல்கிறான், வேலை கொஞ்சம் இருக்குது சார், நாளைக்குள்ளே வந்து முடிக்கணும், தள்ளி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவன் லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கான் இல்லையா, ஸோ அதை பற்றி சொல்கிறான், வேலை கொஞ்சம் இருக்குது சார் அதனால் நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ கார்த்திகோட அப்பா வந்து என்ன கேட்டுறான், ஐடியில் இருக்கிறவங்க வந்து எங்கே இருந்தாலும் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன், அப்புறம் ஏன் வந்து எல்லாரும் வந்து சென்னையில் போகிறாங்கன்னு புரிய சென்னைக்கு போகிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா வந்து மதனை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு மதன் என்ன சொல்கிறான், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் சார் காரணம், இன்டர்நெட் ஸ்பீடு வந்து மெட்ராஸில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்காது, அதாவது மெட்ராஸ்னால் சென்னையில் இருக்கிற மாதிரி வந்து இங்கே இருக்காது சார், ஆனால் அவசரத்துக்கு வந்து ஆஃபீஸ் நெட்ஒர்க்கை கனெக்ட் பண்ணால் இங்கே இருக்கிற மொபைல் நெட்ஒர்க்கே ஓகே தான். ஸோ ஆனால் என்னதான் இருந்தாலும் சென்னையில் இருக்கிற அந்த கனெக்ஷன் அந்த ஸ்பெட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இங்கே ரிமோட்டில் வந்து கிடைக்காது இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறான். அவர் வந்து கார்த்திகா அப்போ கார்த்திகா வந்து இங்கே இருந்து கூட ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா வந்து மதனை பார்த்து கேட்க, அதாவது அவர் வந்து கேட்குறாரு, அப்போது கார்த்திகாவும் இங்கேருந்தே வேலை பார்த்துக்க முடியுமா, இப்போ நீ பண்ணுற இல்லையா கனெக்ட் பண்ணியிருக்க இல்லையா, ஸோ அதே மாதிரி கார்த்திகாவும் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா வந்து மதனை பார்த்து கேட்கும் போது மதனை வந்து கார்த்திகாவை பார்க்குறான். ஸோ கார்த்திகா வந்து காஃபியோட அந்த மக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காஃபி அந்த மகை வந்து கையில் பிடிச்சிட்டு வாயில் அதை குடி அந்த காஃபி குடிக்கிற மாதிரியே வந்து என்ன சொல்கிறான்னா லைட்டாக வந்து லேசாக வந்து மதனை பார்த்து தலையாட்டுறான், வேணான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி லைட்டாக வந்து தலையாட்டுறான். அதுக்கு வந்து அதை பார்த்துட்டு மதன் என்ன சொல்கிறான், அது வந்து உங்கள் பொண்ணோட ப்ராஜெக்ட் மேனேஜரை பொறுத்தது தான் சார், பெரும்பாலும் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வந்து அவங்க கீழே வேலை செய்கிறவங்க வந்து நேரில் வந்து கண்காணிக்கணும்னு நினைப்பாங்க, அதாவது நேரில் வந்து மேனேஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அதுதான் வந்து அவங்களுக்கு ஈஸியும் கூட அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்லி எப்படியோ ஒன்று சமாளிக்கிறான். அதாவது இல்லை சார், அது வந்து உங்கள் பொண்ணோட ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் வந்து டிசிஷன் எடுக்கணும், ஏன்னா ஒரு சில ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வந்து அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஒரு சில ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வந்து ஓகே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணாலும் ஓகேன்னு சொல்லுவாங்க, அது வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் டிசிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து எப்படியோ ஒன்று சொல்லி வந்து அந்த இடத்த வந்து சமாளிக்கிறான். அதுக்கு வந்து அவங்க அப்பா வந்து என்ன சொல்கிறா, என்னமோப்பா என் பொண்ணு வந்து என் கூடவே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா வந்து கேட்குறாரு. அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறா, எல்லா பேரண்ட்ஸும் வந்து இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஆசை தான் சார், யாருக்கு தான் வந்து தம் பசங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அப்புறம் வந்து அது என்ன சொல்கிறா, சரிப்பா நான் வந்து ஊருக்குள்ளே போயிட்டு வரேன், ஏமா என்ன வாங்கணும்னு லிஸ்ட்டு போட்டுட்டியா, ரெண்டு பை எடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா வந்து அவர் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறாரு, ஊருக்குள்ளே போயிட்டு வரதுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறாரு. ஸோ அடுத்த பேஜ் அப்போ வந்து கார்த்திகாவோட அம்மாவும் வந்து அந்த கிச்சன்ல இருந்து வந்துகிட்டே வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்து ரெண்டு பேரும் அந்த ஹால்ல இருந்து
வீட்டோட வெளியே அவுட்டுக்கு வந்து வந்துடுறாங்க, வீட்டோட அவுட் சைடு வந்து வந்துடுறாங்க. அப்பதான் வந்து கார்த்திகா வந்து சார் இந்த பேராகிராஃப் நீங்க நான் போட்டுமா போயிடுங்க அப்படியே நான் நெக்ஸ்ட் பேராகிராஃப் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ அந்த அவங்க ரெண்டு பேரும் கார்த்திகாவோட பேரண்ட்ஸ் வந்து ரெண்டு பேரும் வந்து ஸோ அவர் வந்து ஊருக்கு போனோம் ஊருக்குள்ளே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அம்மா அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க அம்மாவும் வந்து லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துட்டு பையெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்து வெளியே வந்துடுறாங்க. கார்த்திகாவோட அம்மாவும் அப்பாவும் வந்து வெளியே வந்துடுறாங்க. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் அங்கே ஹாலில் இருக்காங்க, கார்த்திகாவும் மதனும் ஹாலில் இருக்காங்க. அப்போ வந்து கார்த்திகா பேச ஆரம்பிக்கிறார், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து சொல்கிறான், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான். விட்டுருந்தா எங்கள் அப்பா என்னை இங்கேயே வந்து இங்கிருந்தே வந்து வேலை செய்ய சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறா, வீட்டிலேருந்து வேலை பார்க்கலாம்ல, அவருக்கும் வந்து உங்களுக்கு மக மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் வந்து டக்குன்னு கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டிக்க பிறக்கும், அவரும் வந்து பேரம்பத்தியங்களை எடுத்து கொஞ்சிகிட்டு இருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகா வந்து சீன்றா கொஞ்சம் நக்கலாக வந்து கேட்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா நான் சொல்கிறேன், நகைச்சுவையா சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை வந்து கோபமாகவே வச்சுக்கிட்டு வந்து சொல்கிறான். அதாவது சிரிப்பே வரல நகைச்சுவை செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக வந்து கேட்குறா. அதுக்கு வந்து மதன் நான் சொல்கிறான், இப்படி தான் உங்கள் ஊரில் சிரிப்பாங்களா, கோபத்தில் கூட அழகாக தெரிஞ்சு தொலைகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கொஞ்சம் ஒரு ஐஸ் வைக்கிற மாதிரி வந்து தன்னோட அவனோட லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே வந்து அந்த சொல்லுவான். அப்போ வந்து கார்த்திகா என்ன பண்ணுறா, எழுந்து வந்து மதனோட லெஃப்ட் ஹேண்டு ஷோல்டர் இருக்குல்ல, ஸோ ஷோல்டரை வந்து நல்லா கிள்ளிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து நடக்கிறா உள்ளே போகிறான். அப்போ வந்து திடீர்னு அது மாதிரி பண்ணுறதை வந்து எதிர்பார்க்கல மதன், ஏஞ்சி வந்து ஷோல்டரை வந்து கிள்றதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல. அதுக்கு டக்குன்னு வந்து மதன் என்ன சொல்கிறான், யாராவது பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து பதட்டத்தோடு வந்து சுற்றி பார்க்குறான். ஏன்னா அவனோட பயமே அதுதானே, இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் எக்ஸ்போஸ் ஆகிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பயந்துக்கிட்டே இருக்கிறான். அவன் அந்த மாதிரி இப்போ பண்ணி இருக்கிற அந்த அந்த ஒரு நிலையில் வந்து கார்த்திகா வந்து இது மாதிரி பண்ண உடனே ஐயோ யாராச்சும் பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி திரும்பி பார்க்குறான். நல்ல வேலையாக வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வெளியே போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வந்து அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை வந்து ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அதாவது கார்த்திகை கிள்ளிட்டு உள்ளே போகிற டைம்ல தான் வந்து அவங்க என்ட்ரு ஆகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பேராகிராஃப். ஓகே, அடுத்து வந்து ஸோ கீழே இருந்த ஒன் ஆஃப் த ஒரு ரூமில் வந்து கார்த்திகா போயிட்டு அவங்க லேப்டாப்பை எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வந்துட்டு சோஃபாவில் வந்து உட்காடுறாங்க. ஸோ கார்த்தி கீழே செல்வி அக்கா பொண்ணுக்கு வந்து சடங்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அதுக்குள்ளே வந்துட்டார்னா வாங்கிட்டு வந்த காய்கறியெல்லாம் வந்து கழுவி வேக வையி சரியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அம்மா வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்கிறாங்க. நான் போயிட்டு வரேன் ஃபங்க்ஷனுக்கு, அது வரைக்கும் பார்த்துக்கோ, அதுக்குள்ள அப்பா வந்துட்டார்னா இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க வீட்டிலேருந்து. ஸோ வீட்டில் இப்போதைக்கு வந்து கார்த்திகாவும் மதனும் மட்டும்தான் வந்து இருக்கிறாங்க. அது தெரிஞ்சோடனே மதனுக்கு வந்து கொஞ்சம் பதட்டம் அதிகமாகுது. ஸோ கார்த்திகா எழுந்து இது சொன்ன இதுக்கு முன்னாடி வேற ஒரு சோஃபா செமி சர்க்கிளில் அரைவட்ட வடிவமாக இருக்குல்ல, அதில் வந்து மொத்தம் மூணு பீஸ் இருக்கும் மினிமம், எப்படியா இருந்தாலும் பெரிய பீஸு, அப்புறம் ரெண்டு சைடு சின்ன சின்னதாக. ஸோ அங்கே தனியாக இருந்த கார்த்திகா வந்து இப்போ வந்து மதனோட பக்கத்தில் வந்து வந்து உட்காந்துக்கிறேன், உட்காந்துட்டு லேப்டாப் வந்து ஓப்பன் செய்கிறாங்க. ஸோ லேப்டாப்பை ஓப்பன் பண்ண உடனே அதை வந்து மதன் வந்து பார்த்துட்ருக்காரு அவங்க ஓப்பன் பண்ணுறதை. பார்த்தோன்னே வாட் அமேசிங், எப்போ இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகாவோட ஆச்சரியமாக கேட்குறாரு. எல்லாம் உங்களால் தான், அன்றைக்கி அந்த ரெட்டிட் பேஜ் சொன்னீங்கள்ல, அது இன்ட்ரடியூஸ் பண்ணிங்களே, அதை பார்த்து அதில் இருக்கிற ஏதாவது ஒரு தீம் என் லேப்டாப்லேயும் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. நியோஃபெச் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறாரு. ஸோ நியோஃபெச்ன்றது ஒரு கமாண்டு, அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நம்ம சிஸ்டமோட ஸ்பெக்கு எந்த விண்டோ மேனேஜர் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் அழகாக வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கமாண்ட் தான். ஈவன் அந்த ரெட்டிட் பேஜ்லேயும் வந்து இதே தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. வேணா நம்ம திருப்பி அதே ரெட்டிட் பேஜை வந்து போகலாம். ஸோ இருக்கு
அதே ரெடிட் பேஜ் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த கஸ்டமைஸ் பண்ண அந்த டெஸ்க்டாப்பு அவங்களும் வந்து நிறைய பேர் நியூ ஃபேச் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ மேபி அதில் ஏதாவது ஒன்று கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ இது இருக்குல்ல, இதுதான் வந்து நியூ ஃபேச் நீங்கள் பார்க்குறீங்களே. ஸோ இந்த இமேஜில் வந்து உங்கள் ரைட் சைடில் இருக்கிற இது தான் வந்து இந்த நியூ ஃபேச்சு. ஸோ அதில் நம்ம கம்ப்யூட்டரோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அவர் ரன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கையில் கேட்குறாங்க. ஸோ அதை ரன் பண்ண சொல்கிறாரு. அவங்களும் வந்து அந்த கமாண்டை வந்து டெர்மினலில் ரன் பண்ணுறாங்க. கார்த்திகாவும் டேம் ஐ நியூ நீங்களும் வந்து ஆர்ச் லினக்ஸுக்கு மாறிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறாரு. அதில் தான் இன்ஃபர்மேஷன்லாம் வரல, எந்த பேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த விண்டோ மேனேஜர் அதெல்லாம் அதை பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்களும் மாறிட்டுருக்கீங்க, எப்போ மாறினீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அந்த வெப்சைட்டில் தீம்ஸ்லாம் முக்காவாசி பேர் வந்து ஆர்ச் லினக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் நானும் என்ன தான் இருக்குது அதில் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் உட்காந்து ட்ரை பண்ணேன். ரெண்டே ட்ரையில் என்னால் இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு தீம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து இன்ஸ்டால் பண்ணேன், அழகாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து விவரமாக சொல்கிறாங்க. அதுவும் பிஎஸ்பிடபிள்யூஎம் யூஸ் பண்ணுறீங்க போல இருக்கு, கரெக்ட் அப்படின்ற மாதிரி மதன் வந்து கேள்வி கேட்குறாரு. முதல்ல நீங்கள் யூஸ் பண்ண i3 தான் யூஸ் பண்ணேன், என்னவோ தெரில அது ரொம்ப சிம்பிளாக பிளெயினாக இருக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு, அதான் பிஎஸ்பிடபிள்யூஎம்க்கு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. i3 அப்படி தான், அதோட அழகு என்ன மாதிரி இருக்கிற என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதன் வந்து ஒரு மாதிரி சீன்ற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், உங்களை மாதிரி கிறுக்கணுங்களுக்கு தான் அதோட அழகு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் அவங்க பங்குக்கு வந்து கலாய்க்கிறாங்க. உங்கள் கூட சண்டை போடுற சுச்சுவேஷனில் இல்லை, வைஃபை பாஸ்வேர்ட் கொடுங்க, நாளைக்கு பில்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறாரு. கார்த்திகா வந்து என்ன சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வைஃபைலாம் இல்லைங்க, என்னோடய டேட்டா கார்டு பாஸ்வேர்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி வைஃபை வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். என்ன மொபைலில் இருக்கோம் வைஃபை ஹாட்ஸ்பாட் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் மொபைலில் டேட்டா இல்லைங்க அப்படின்ற மாதிரி, என்ன மொபைலில் இருக்க ஹாட்ஸ்பாட்டை தானே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகா சொல்கிறாங்க. ஆனால் என் மொபைலில் டேட்டா தான் இல்லையே, அப்புறம் எப்படி நான் அதை போடுறது அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டேட்டா கார்டு தான் தனியாக இருக்குது இல்லை, நான் மொபைல் டேட்டா போடுறது இல்லை அப்படின்ற மாதிரி அதுக்கு எக்ஸ்பிளைனும் சொல்கிறாங்க. ஏன் அவங்க வந்து மொபைலில் டேட்டா வச்சுல, நான் தான் டேட்டா கார்டு வச்சுருக்கேன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நான் உங்கள் மொபைலில் சொல்லலைங்க, உங்கள் லேப்டாப்பை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறாரு. லேப்டாப்பில் இருந்து வைஃபை தத்தரிங் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ஆர்வத்தோடு கேட்குறாங்க. ஓஸ்ட் ஏபிடி இருக்கும்போது நம்ம எதுக்கு வந்து கவலைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கார்த்திகாவுக்கு வந்து சொல்கிறாரு. ஸோ அதை கேட்டவுடனே ஆப்வியஸாக நம்ம கார்த்திகா வந்து ஏற்கனவே அவருக்குள்ளே படித்த அந்த டெக்னிக்கில் வழக்கமாக நம்மளுக்கு எதாவது தெரிலன்னு என்ன பண்ணணும், கூகுளில் கேட்கணும், முன்னாடி சாப்டரில் சொல்லுவார்ல, அதே மாதிரி கார்த்திகா வந்து அந்த வார்த்தையை வந்து கூகுள் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங், என் லேப்டாப்பில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறாங்க. உடனே மதன் அவங்க லேப்டாப்பை வந்து அந்த ஆஸ்டேபிடி அப்படின்ற அந்த மென்பொருளை வந்து நிறுவுறாரு, அதாவது இன்ஸ்டால் பண்ணுறாரு. இப்போ உங்கள் டேட்டா கார்டு டாங்கிள் உங்களோட லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மதன் வந்து சொல்கிறாரு. சொன்னது மாதிரியே கார்த்திகா வந்து அவங்க லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், என் லேப்டாப்பில் நான் வைஃபை ஸ்கேன் பண்ணுறேன், உங்கள் லேப்டாப்பில் நாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்த இந்த ஓஸ்டேபியோட ஆக்சஸ் பாயிண்ட் வந்து இப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்லிகிட்டே ஸ்கேன் பண்ணுறாரு. அவர் சொன்ன மாதிரியே வந்து கார்த்திகாவோட லேப்டாப்பில் இருக்க அந்த ஆக்சஸ் பாயிண்ட் வந்து மதனோட லேப்டாப்பில் வந்து ஸ்கேன் பண்ணி முடியும்போது தெரியுது. வாவ், எங்கே கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா ஆர்வத்தோடு கேட்குறாங்க. மதன் அந்த வைஃபைல வந்து கனெக்ட் ஆகிறாரு, அதாவது அந்த ஆக்சஸ் பாயிண்ட் இருக்கு அந்த வைஃபைல வந்து கனெக்ட் ஆகிறாரு. சூப்பர், என் லேப்டாப்பில் வைஃபை ஆக்சஸ் பாயிண்ட்டாக மாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. ஆண்ட்ராய்டு மொபைலில் ஹாட்ஸ்பாட் பண்ணுறதுல கூட லிமிட் இருக்குது, மிஞ்சி போனால் 10 பேருக்கு மேலே வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இப்போ உங்கள் லேப்டாப்பில் இருக்க ஆக்சஸ் பாயிண்ட்டில் எத்தனை பேர் வேணால் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. சப்போஸ் இப்போ என் டேட்டா கார்டு டாங்கில் பதிலாக வேற ஒரு ஒய்ஃபைல நான் கனெக்ட் பண்ணால் தானே எனக்கு இன்டர்நெட் வரும்னா வருன்ற டைமில் நான் இந்த ஹாஸ்டேபிடி யூஸ் பண்ண முடியாது கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா,
ஒய்ஃபையும் ஹாட்ஸ்பாட்டும் ஒரே நேரத்தில் வந்து ஆன் ஆகாதுல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இது முன்னாடி வந்து இருந்துச்சு, நான் டிஃபால்ட்டாகவே முன்னாடி வர எல்லா ஆண்ட்ராய்டு இதுலேயும் நீங்கள் இதை ஃபேஸ் பண்ணிடலாம். ஸோ ஒய்ஃபை ஆன்லைன் இருக்கும்போது இந்த ஹாட்ஸ்பாட் வந்து போட முடியாது. அதே விஷயம் தானே இங்கே லேப்டாப்லேயும் நடக்கும், ரெண்டும் கனெக்ட் ஆகாதுல அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திகா கேட்குறாங்க. ஏன்னா ஒய்ஃபை ஒரு டைமில் ஒரு ஃப்ரீக்வன்சி தானே ஒர்க் பண்ணும் அப்படின்ற மாதிரி எங்கேயோ நான் படிச்சிருக்கேன் கரெக்டாக அப்படின்ற மாதிரி கார்த்திகா இன்னும் டீட்டெயிலாக கேட்குறாங்க. அதாவது ஒரே நேரத்தில் ஹாட்ஸ்பாட்டையும் ஒய்ஃபையும் நல்லா யூஸ் பண்ண முடியாதுல்ல, இப்போ என் கையில் டேட்டா கார்டு இருக்கனால நான் கனெக்ட் பண்ணுறேன், ஆனால் வேறு ஒரு ஒய்ஃபைலேருந்து நான் கனெக்ட் பண்ணி அதை வந்து இன்னொரு ஒரு ஆக்சஸ் பாயிண்ட்டாக என்னால் மாற்ற முடியாதுல்ல அப்படி கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பின்னாடி இருந்த ஃப்ரீக்வன்சியும் வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஒரே ஃப்ரீக்வன்சியில் ஒய்ஃபையும் ஹாட்ஸ்பாட்டும் வந்து வச்சுருக்க முடியாதுல்ல கரெக்டாக அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு சாதாரண ஒய்ஃபை சிப் வந்து ஒரு டைமில் ஒரு ஃப்ரீக்வன்சி தான் ஒர்க் பண்ணும், கரெக்டு தான், ஆனால் ஒரே ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சி ரெண்டு ஆக்சஸ் பாயிண்டில் இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. ஐடபிள்யூ அண்ட் ஹாட்ஸ்பாட் அந்த ஆஸ்டேபிடி வச்சுக்கிட்டு ஒரே டைமில் நம்ம லேப்டாப்போட ஒய்ஃபை வந்து ஒய்ஃபை கிளைண்ட்டையும் ஹாட்ஸ்பாட்டையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து என்ன உங்கள் லேப்டாப்பில் இருக்கும் ஒய்ஃபை சிப் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும், உங்கள் லேப்டாப்பில் அந்த வசதி இல்லை, இருந்திருந்தால் நான் உங்கள் லேப்டாப்பை உங்கள் டேட்டா கார்டை வந்து டாங்கிளில் கனெக்ட் பண்ணவே சொல்லியிருக்க மாட்டேன், அதாவது லைக் ஒயர் பேஸ் பண்ணி வந்து கனெக்ட் பண்ணியிருக்க சொல்லியிருக்க மாட்டேன், டைரெக்டாக உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டே வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி மதன் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதாவது ஐடபிள்யூன்னு ஒரு விஷயம் இருக்கிறதாவும் அதை வந்து இந்த ஓஸ்டேபியோட சேர்த்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணோன்னா நம்மளால் ரெண்டுத்தையும் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் கேட்ச் இருக்குது. ஸோ உங்கள் ஒய்ஃபை அந்த டிரைவர் அந்த ஹார்ட்வேர் சிப்பு இருக்குல்ல, அந்த சிப்பு வந்து இது ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இது இருக்கணும், லைக் ஃபீச்சர்ஸ் இருந்தால் தான் அது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து மதன் வந்து டீட்டெயில்டாக அப்படியே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உங்கள் லேப்டாப்பில் அந்த வசதி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கேட்குறாங்க, செஞ்சு பார்க்கலாமா உங்கள் லேப்டாப்பில் அது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இருக்கு, ஆனால் இப்போ வேணாம், அது கொஞ்சம் டைம் எடுக்கும், உங்கள் கூட பேசிக்கிட்டே என் பில்டு மறந்துட்டேன், ஆஃபீஸ் ஒர்க் டென்ஷன் இது இல்லை. அதாவது அவர் வந்து இவங்க கூட இந்த டெக்னிக்கலாக பேசினே இருக்கும்போது திடீர்னு அவருக்கு அந்த நாளைக்கு அனுப்ப வேண்டிய அந்த பில்டை வச்சு மறந்துட்டு இருக்காரு. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாரு, அது கொஞ்சம் டைம் எடுக்கோங்க, கொஞ்சம் கான்ஃபிகர்லாம் பண்ணோம், உங்க கூட பேசின இன்ட்ரெஸ்டில் நானும் மறந்துட்டேன், நான் இப்போ வந்து ஆஃபீஸ் ஒர்க்ஸை வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி மதன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவரோட ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டேஷனை வந்து கனெக்ட் பண்ணிட்டு பில்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், பில்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த பேராகிராஃப். ஆமாம், ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னிக்கல், ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டெக்னிக்கல் இருக்கு. ஆமாம், ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைன் எல்லாம் முடிஞ்சு ரொம்ப கொஞ்சம் கழிச்சு ஒரு டெக்னிக்கல் டீட்டெயில் இது. ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பின்னாடி தெளிவாக வந்து நம்ம பேசுவோம், நம்ம இப்போ ஸ்டோரியோட நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த பில்டு முடிய இப்போ மதன் வந்து சொல்கிறான், இந்த பில்டு முடிய எப்படியும் வந்து ஹாஃப் அன் ஹவர் மேலே ஆகும், டிவி போடுங்க ஏதாவது பார்ப்போம், உங்கள் டிவி வந்து 4K 48 inch தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தோன்னே வந்து கண்டுபிடிக்கிறான் அந்த டிவியோட சைஸ் என்ன, அது என்னவா இருக்கும், ரெசல்யூஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அவன் பார்த்த உடனே வந்து ஒரு கெஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கு வந்து கார்த்திகா என்ன, ஆமாம் எங்கள் வீட்டு டிவி வந்து 48 inch தான், 4K ரெசல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இங்க வந்து டிடிஎச் வந்து சிக்னல் வந்து சரியா வந்து வராது, எதுக்கும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவியை வந்து போடுறேன். அவங்க ஏன்னா அவங்க இருக்கிறது வந்து ஒரு ரிமோட் பிளேஸ் இல்லையா, ஸோ ரிமோட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு டிடிஎச் மட்டும்தான் வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு வழி இல்லைங்களா, ஸோ டிடிஎச் வழியாக தான் வந்து உங்களுக்கு டிவியெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, எங்கள் வீட்டில் வந்து டிடிஎச் சிக்னல் வந்து சரியாக வராதுங்க, இருந்தாலும் நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டே வந்து டிவி ஆன் பண்ணுறான். அப்போ வந்து கார்த்திகா சொன்ன மாதிரியே வந்து டிடிஎச்சில் வந்து சிக்னல் வந்து வரல. ஸோ அப்போ என்ன சொல்கிறா கார்த்திகா, நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து மதனை வந்து பார்க்குறான். ஸோ மதனும் வந்து வேறு வழி இல்லாமல் அமைதியாக வந்து அவன் லேப்டாப்பில் வந்து பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து, உங்கள் லேப்டாப்பில் வந்து மூவி இருக்கா, படம் பார்க்கலாமா என்று அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து
மதன் கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே வந்து மதனோட லேப்டாப்பை வந்து டக்குன்னு இழுக்கிறா. ஸோ அவளுக்கு வந்து உங்க லேப்டாப்ல மூவி படம் இருக்கா, உங்க லேப்டாப்ல படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மதனோட லேப்டாப்பை வந்து அவ பக்கம் வந்து இழுக்கிறா. அதுக்கு வந்து மதன் தான் சொல்றா, ஒரு பேச்சுலர் லேப்டாப்பா எப்படி அவங்க வந்து திடீர்னு வாங்கி பாக்குறீங்க, தேவையில்லாத ஏதாவது பார்த்துட்டீங்கன்னா என்னை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கொஞ்சம் ஒரு இதுவா சொல்றான். ஸோ அப்போ அதுக்கு கார்த்திகா என்ன சொல்கிறான், என்ன மிஞ்சி போனால் பிட் போனை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கு போகிறீங்க அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கொஞ்சம் கொஞ்சம் காமெடியாக வந்து எதிர்கேள்வி கேட்குறான். அதுக்கு வந்து மதன் வந்து முழு என்ன சொல்கிறேன்னா, என்ன இன்றைக்கி எல்லாருக்கிட்டையும் மொக்க வாங்கிட்டு இருக்கேன் நேரமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து அவனுக்குள்ளேயே வந்து முணுமுணுத்துக்கிறான். என்ன உங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கீங்க, படம் எல்லாம் எந்த ஃபோல்டரில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதன் வந்து அவன் முணுமுணு நேரமே சரியில்லைன்னு அவன் முணுமுணுக்கும் போது கார்த்திகா எங்கெல்லாம் படம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து ஹோம் ஃபோல்டரில் வந்து வீடியோன்னு வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன கேட்குறான், உங்கள் வீட்டு டிவி வந்து ஸ்மார்ட் டிவி தானே அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா இல்லை ஆமாம், ஆனால் எங்கள் கிட்டே வந்து என்கிட்ட வந்து HDMI கேபிள் இல்லை, அதாவது ஸ்மார்ட் அவன் வந்து கேட்குற இன்டென்ஷனை வந்து டக்குன்னு புரிஞ்சுக்கிறான். உங்கள் வீடு உங்கள் டிவி வந்து ஸ்மார்ட் டிவி தானே அப்படின்னு கேட்குறான். ஸ்மார்ட் டிவினா ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து HDMI போர்ட் இருக்கும், நீங்கள் எல்லா இப்போ வர எல்லா டிவிலையுமே வந்து HDMI போர்ட் இருக்கும். ஸோ அதை உடனே வந்து கார்த்திகா வந்து யோசிச்சுட்டு ஆமாம் ஆனால் வந்து என்கிட்ட HDMI கேபிள் இல்லை, உங்களால் வந்து லேப்டாப்பையும் டிவியும் வந்து அப்படியே டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், HDMI கேபிள் இல்லைன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்றதுக்குள்ளே அவன் வந்து ஏதோ ஒன்று யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ கார்த்திகா வந்து கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இருங்க குரோம் காஸ்டா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். அதாவது HDMI கேபிள் இல்லைனாலும் நம்மளால் வந்து குரோம் காஸ்ட் பண்ண முடியும், அதாவது நீங்கள் லேப்டாப்பில் வந்து குரோம் ப்ரௌசர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ஏதாவது ஒரு ப்ரௌஸ் ஒரு வெப் பேஜ் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட வேற எப்படி எல்லாம் வந்து ஒரு லேப்டாப்பையும் ஒரு டிவியும் வந்து ஸ்மார்ட் டிவியும் கனெக்ட் பண்ணலாம்னா குரோம் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை வந்து அவளுக்கு ஞாபகம் வருது. உடனே கேட்குற குரோம் காஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு குரோம் காஸ்டியா சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறா. உடனே வந்து அதுக்கு மதன் என்ன சொல்கிறான், ஆக்சுவலாக வந்து குரோம் காஸ்டே வந்து மிரர்காஸ்ட் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஓப்பன் ஸ்டாண்டர்டை வந்து உடைக்கிறதுக்கு கூகுள் பண்ண ஒரு ப்ரொப்ரேட்டரி ப்ரோட்டோக்கால் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஒரு பேக் ஸ்டோரியை வந்து சொல்கிறான். குரோம் காஸ்ட்ன்ற விஷயமே வந்து மிரர்காஸ்ட்ன்றதுக்கு வந்து ஒரு மாற்றாக வந்து ஒரு கூகுளோட ப்ரொப்ரேட்டரி விஷயம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அப்போ வந்து நம்ம மிரர்காஸ்ட் பண்ண போகிறோம் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்குறான். அதுக்கு வந்து மதன் சொன்னான், இல்லைங்க அவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் வேணாம், சிம்பிளாக வந்து டிஎல்என்ஏ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். உங்கள் லேப்டாப்பை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கார்த்திகாவோட லேப்டாப்பை வாங்குகிறான். ஸோ அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, உங்கள் லேப்டாப்லேயே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறா. அதுக்கு வந்து அதாவது உங்கள் லேப்டாப் கொடுங்க, உங்கள் லேப்டாப்பில் வந்து டிஎல்என்ஏ செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை உங்கள் லேப்டாப்லேயே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறா. அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறா, சிரிச்சுக்கிட்டே அப்போ என்ன அங்கேயும் வந்து விட்டு படமா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து கேட்குறா. அதுக்கு வந்து கார்த்திகா, ஓவராக பண்ணாதீங்க, என்கிட்ட இருக்கிறது எல்லா படத்தையும் வந்து திரும்ப திரும்ப எத்தனை முறை நான் பார்க்குறது, அதுதான் வந்து உங்கள் கிட்டே இருக்கிற படங்களை பார்க்கலாமேன்னு சொன்னான், வேணும்னா என் லேப்டாப்லேயே இன்ஸ்டால் பண்ணுங்க, பாதி படத்தில் தூங்கிட்டேன்னா என்னை திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து செல்லமாக வந்து சொல்கிறான். அப்போ வந்து மதன் என்ன சொல்கிறான், என் லேப்டாப் வந்து என் லேப்டாப்பில் வந்து ஆல்ரெடி வந்து மினி டிஎல்என்ஏ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சுங்க, அதனால தான் உங்கள் லேப்டாப் கேட்டேன், ஏன்னா நீங்கள் கற்றுக்கணும்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா, டிஎல்என்ஏன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா, அதனால் உங்கள் லேப்டாப்பில் பண்ணலான்னு கேட்டேன், நீங்கள் என் லேப்டாப்லேயே பண்ண சொல்கிறீங்க, நான் ஆல்ரெடி வந்து என் லேப்டாப்பில் இருக்குது அது வந்து, ஆனால் ஆக்சுவலாக அது இன்ஸ்டால் பண்ணுறது ஒன்றும் ஒரு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, ஆர்ச்சிவிக்கியை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். ஓகே அப்போ
டிவியை வந்து எப்படி உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். கார்த்திகா கேட்போ, அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், எல்லா ஸ்மார்ட் டிவிலையும் வந்து வைஃபை செட்டிங் இருக்கும், உங்களோட ஸ்மார்ட் டிவி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் வந்து வைஃபை வந்து பண்ண முடியும், வைஃபை வந்து கனெக்ட் பண்ண முடியும். அங்கே போயிட்டு வந்து உங்கள் லேப்டாப்பில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்க ஹாஸ்பாட்டில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் லேப்டாப்பில் இப்போ அவங்க செட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஒரு ஹாஸ்டிஏபிடி வச்சு ஒரு ஒரு வைஃபை நெட்ஒர்க்கை வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் லேப்டாப் உங்கள் ஸ்மார்ட் டிவி வந்து அந்த அந்த வைஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் என்னோடய லேப்டாப் வந்து உங்கள் வைஃபையில் வந்து ஆல்ரெடி வந்து கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ஒன்ஸ் வந்து அந்த ஸ்மார்ட் டிவி வந்து உங்களை வைஃபையில் கனெக்ட் ஆன உடனே அதை டிஸ்கவர் பண்ணிடும், டிஎல்என்ஏ இருக்கான்னு சொல்லிட்டு டிஸ்கவர் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நம்ம அந்த மூவிஸ் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஸ்மார்ட் டிவியில். அங்கே போனாலே வந்து நம்ம என்னோடய லேப்டாப்பில் இருக்கிற மூவிஸ் எல்லாம் வந்து அங்கே டிவியில் வந்து அந்த அந்த ஃபோல்டர் லிஸ்டிங் எல்லாம் வந்து அங்கே தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சிம்பிளாக வந்து அந்த செட்டப்பை வந்து சொல்கிறோம். எப்படி வந்து ஃபஸ்ட்டு இவங்க வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க சும்மா இல்லாமல் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹாட்ஸ்பாட் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஒரு ஹாட்ஸ்பாட்னா அதான் நம்ம வைஃபை நெட்ஒர்க் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. அந்த வைஃபை நெட்ஒர்க்கில் மதனோட லேப்டாப்பை வந்து ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுறான். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து படம் பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்மார்ட் டிவியையும் அதே கார்த்திகாவோட லேப்டாப்பில் ரன் ஆகிட்ருக்க அதே வைஃபை நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ அது கனெக்ட் பண்ண உடனே இந்த டிஎல்என்ஏன்ற கான்செப்ட் இருக்கிறதுனால மதன் ஆல்ரெடி வந்து டிஎல்என்ஏ சர்வீஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த டிவி என்ன பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டிடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், அந்த சர்வீஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணிவிட்டு அந்த இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டிவியில் வந்து உங்களுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும், அந்த ஃபோல்டர் லிஸ்டிங் எல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த செட்டப்பை வந்து இவங்க வந்து இந்த பேராகிராஃபில் வந்து டீட்டெயிலாக வந்து கொஞ்சம் தெளிவாக டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த விஷயத்தெல்லாம் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பேராகிராஃப். ஓகே, அடுத்த இன்னொரு டெக்னிக்கலான பேராகிராஃப், பட் இந்த சைடு வந்து நெட்ஒர்க் சைடில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு பேராகிராஃப். சூப்பர். ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஏகப்பட்ட கேட்டகரியில் படங்கள் அடுக்கி வச்சுருக்கீங்க. காமெடின்னு ஒரு ஃபோல்டரு, ஜாக்கி சான் மூவிஸ்னு ஒரு ஃபோல்டரு, வடிவேலுக்கு தனி ஒரு தனி ஃபோல்டரு, டைஹார்ட் சீரீஸு, ப்ரூஸ் வில்லிஸ் தானே, ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ், மேட்ரிக்ஸு, சுத்தமாக புரியாதே. டைட்டானிக்கு, ஜுராசிக் பார்க்கு தனி ஃபோல்டரு, ஹாரி பாட்ரு, உங்களுக்கும் பிடிக்குமா? எனக்கும் என்கிட்டையும் இருக்குது. அவதார், நாட்டாமை, சூரிய வம்சம், பூவே உனக்காக, வானத்தை போல, நீங்கள் விக்ரமன் ஃபேனா, டைரக்டர் சரண்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, சரணோட எல்லா படமும் வச்சுருக்கீங்களா, அவ்வளவு பிடிக்குமா அப்படின்ற மாதிரி வந்து கார்த்திகா வந்து ஆர்வத்தோடு அவர் அந்த டிவியில் வந்து அந்த ஃபோல்டர் லிஸ்ட்டெல்லாம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வராங்க. என்ன தனித்தனி கேரக்டர்லாம் விதவிதமாக வச்சுருக்கே யாருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஃபோல்டர்லாம் பார்த்துட்ருக்காங்க. இன்னும் முடியல, அப்படியே கண்டினியூ ஆகுது. அடுத்து தங்கர் பிச்சன்னு தனி ஃபோல்டரு, அதில் அழகி, சொல்ல மறந்த கதை, பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ஒரு ஒரு ஃபோல்டர் பேரை பார்த்தோன்னு அப்படியே சொல்லிகிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச அந்த இன்ட்ரெஸ்ட்டு அது இதுன்னு இல்லாமல் எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டே போனாங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு பார்த்துக்கிட்டே வரும்போது பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ஃபோல்டரை பார்க்கும்போது ஒரு ஃபோல்டரை மட்டும் பார்க்கும்போது பார்த்துட்டு மாட்டினீங்களா, டோன்ட் வாட்ச் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோல்டருங்க. அந்த ஃபோல்டர் தாங்க அந்த படங்க இருக்கா அப்படின்ற மாதிரி, அந்த ஃபோல்டருக்குள்ளே தானே அந்த படம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மதன் வந்து இல்லைங்க அதுக்குள்ளே போகாதீங்க, உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், உள்ளே போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக இங்கே என்ன கான்செப்ட்னா, டோன்ட் வாட்ச்னு போட்டிருக்கீங்களே அப்படின்னா அந்த படங்க இங்கே தானே இருக்குது அப்படின்னா அவன் என்ன மென்ஷன் பண்ணுறான்னா அந்த பிட்டு படங்களை வந்து மென்ஷன் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த படங்கள்லாம் இதுல தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் வாட்ச் அதனால தானே போட்டு வச்சிருக்கீங்க ஃபோல்டர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்றா அந்த இடத்துல. அதுக்கு வந்து மதன் வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்றான். ஆமா, சோ மதன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதுக்குள்ள போகாதீங்க, உங்க நல்லது தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து கார்த்திகா வந்து அந்த ஃபோல்டருக்குள்ள போயிடறாங்க. உள்ள பார்த்தோன்னே முள்ளும் மலருமா அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து ஆச்சரியத்தோட மதனை பாக்குறாங்க. நானும் என் தங்கச்சியும் ஒன்னா சேர்ந்து பார்ப்போங்க, எப்போ இந்த படத்தை பார்த்தாலும் அடுத்த ரெண்டு நாளைக்கு அவன் ஞாபகமாகவே இருக்கும். முக்கியமாக ரஜினி சொல்கிற அந்த கெட்ட பையன் சார் அப்படின்ற அந்த டைலாக் வந்து வரும்போதெல்லாம் என் தங்கச்சி வந்து என்னை பார்த்து சிரிப்பா அப்படின்ற மாதிரி மதன் தான் வந்து
அவன் தங்கச்சி கூட இருந்த அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த மெமரிஸை வந்து சொல்கிறான். கவிக்குயில், நீங்கள் பாடின அந்த பாட்டு இதில் தானா அப்படின்ற மாதிரி கார்த்திகா கேட்குறாங்க. ஆமாம், படத்தோட கதை லாஜிக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், ஆனால் படத்தை பார்த்தா உள்ளே ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மதம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 6 to 60 வரை எங்கள் அப்பாவும் இந்த படத்தை பற்றி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறாங்க. எனக்கும் எங்கள் அப்பா தாங்க இந்த படத்தை பற்றி சொன்னார், அவரை பொறுத்த வரைக்கும் ரஜினி படங்கள்லேயே இதுதான் பெஸ்ட்டான், அதனால தான் இதை பார்த்தேன். ஆஃப்டர் எஃபெக்ட் 3 நாள் இருந்தது, அதுவும் ரஜினி மனைவி வந்து போட்டு வச்ச அந்த இன்சூரன்ஸ் வரும்போது ரஜினி அழுகிற சீன் வந்து கிளைமேக்ஸு, எங்கள் அப்பாவுக்கு நிறைய விஷயம் வந்து சொல்லி கொடுத்த படம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து மதன் வந்து சொல்கிறான். எங்கள் அப்பாவும் அப்படி தான் சொல்லுவார், ரஜினி நினச்சதுலேயே இந்த படம் தான் வந்து பெஸ்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் வந்து ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த பேராகிராஃப். ஆமாம், ஸோ அவங்க வந்து அந்த அதாவது மதன் வச்சுட்டு இருக்க அந்த கலெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த படம் மூவிஸ் கலெக்ஷன் எல்லாம் வந்து அதை பற்றி ஒரு சும்மா வந்து அதெல்லாம் பார்க்குற அந்த லிஸ்டிங் வருது டிவியில் வந்து லிஸ்டிங் வரும்போது அதெல்லாம் பார்த்துட்டு ஓ அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன் வந்து அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து அந்த டோன்ட் வாட்ச்ன்ற ஃபோல்டருக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா அதில் வந்து அந்த ஃபோல்டர் வந்து மெயினாக வந்து எப்படின்னா அந்த அது உள்ளே இருக்கிற படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அதை பார்த்தோம்னா ஆஃப்டர் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு படம் பார்த்த உடனே டக்குன்னு மறந்துடுறது வேற, அந்த படத்தோட கதையே வந்து ஒரு 4 நாள் ஓடும் நமக்குள்ள. ஸோ அது மாதிரி வந்து ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரியான படம்லாம் வந்து அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னா மதன் வந்து டோன்ட் வாட்ச்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து போட்டு அதெல்லாம் பார்க்காதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டரில் போட்டு வச்சிருக்கான். ஸோ அதைத்தான் வந்து கார்த்திகா வந்து பார்த்துடுறா அது உள்ள என்னெல்லாம் படம் இருக்குன்னு பார்க்கும்போது 6 to 60 வரைன்ற ஒரு முக்கியமாக அந்த ஒரு படத்தை பற்றி பேசுகிறாங்க. ரஜினியோட படங்கள்லேயே வந்து பெஸ்ட்டு ஃபிலிம் அப்படின்னு பார்த்தோன்னா 6 to 60 வரை அப்படின்ற ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க அப்பா அதாவது கார்த்திகா அப்பாவும் மதனோட அப்பாவும் அந்த படத்தை பற்றி அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, அதை வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் பேராகிராஃப். அடுத்த பேராகிராஃப் வந்து என்னென்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவான். அடுத்து வந்து கார்த்திகா வந்து இன்னொரு முக்கியமான ஒரு படத்தை வந்து பார்க்குறா. அந்த படம் பேர் வந்து பார்த்துட்டு குணாவா இந்த படமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் என்ன சொல்கிறான், ஏற்கனவே இந்த படம் பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான். பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லும் போது எப்போ முழுசாக பார்த்தீங்களா படம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு மதன் கேட்குறான். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து டிவியில் போடும்போது பார்த்தேன், ஸ்டார்டிங் வந்து மொக்கையாக இருக்கும், முழுசாக பார்த்ததா ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறா. அதுக்கு வந்து மதன் சொல்கிறேன், அப்போ ரொம்ப நல்லது தயவு செஞ்சு பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்ல, அதுக்கு வந்து கார்த்திகா அப்போ கண்டிப்பாக இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்றான். அந்த மூவியை வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்றான். உடனே மதன் என்ன சொல்கிறான், சொன்னால் கேட்க மாட்டேன்றீங்க, கல்யாணமாக போகிறவங்க வந்து இந்த படத்தை வந்து பார்க்கக்கூடாதீங்க, 4 நாள் ஆனாலும் வந்து சரியா வந்து தூக்கம் வராது, நான் பட்ட மாதிரி நீங்களும் படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கொஞ்சம் வார்ன் பண்ணுறான். இந்த படம் வேணாங்க, உங்களுக்கு நல்லதில்லை, அதுவும் வந்து நீங்கள் மேரேஜ் ஆக போகிறாங்க, பார்க்காதீங்க இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு வந்து அதுக்கு வந்து கார்த்திகா வந்து அதையும் வந்து கேட்காம அது அவன் சொல்கிறத வந்து கேட்காம வந்து படத்தை வந்து ஓட விட்டுறான். ஸோ கதை வந்து கொஞ்சமாக போயிட்டே இருக்கும்போது அந்த ஸ்டார்டிங் சீன் வந்து பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒரு அந்த தியானம் பண்ணுற ஒரு ஒத்த காலில் நின்று தியானம் பண்ணுற ஒரு ஸ்டைல் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சீன் வருது. அதை பார்த்துட்டு கார்த்திக் என்ன சொல்கிறான், ஸ்டார்டிங்கில் வந்து கமல் ஒத்த காலில் நிற்கிற சீனெல்லாம் வந்து பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அதை பார்த்து அந்த சீனை பார்த்து சொல்லும்போது மதன் என்ன சொல்கிறான், அதே மாதிரி கடைசியில் வந்து ஒரு முறை பண்ணுவார், அப்போ வந்து நீங்கள் அழுதுகிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். ஸோ அந்த ஃபஸ்ட்டில் பண்ணுற அதே மாதிரி வந்து லாஸ்ட்லேயும் வந்து பண்ணுவார், லாஸ்ட்டில் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார், அந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அழுதுருவீங்க அப்படின்ற மாதிரி வந்து மதன் வந்து சொல்கிறான். அதுக்கு வந்து கார்த்திகை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து படம் வந்து பார்த்துட்ருக்கான். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறான், இந்த டாக்டர்கிட்ட பேசுகிற டயலாக் வந்து ஒரே டேக்கில் எடுத்துதான், நிறைய பேர் வந்து இந்த சீனை பற்றி பேசி பார்த்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். அதாவது ஒரு சீன் வரும், அந்த கமல் வந்து டாக்டர்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு சீன், அது வந்து எப்படின்னா அப்படியே சர்க்கிளாக போயிட்டே இருப்பார், ஒரே ரூமு, அந்த ரூமில் வந்து அப்படியே வந்து சர்க்கிளாக போயிட்டே இருப்பார், அது வந்து
கண்டினியூஸாக வந்து ஒரு 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 நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டயலாக் ஃபுல் டயலாக் வந்து பேசுவார். அந்த சீனை பற்றி அது வந்து ஒரே டேக்கில் எடுத்தது அப்படின்றது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் யூடியூப்பில் வந்து இருக்குது, அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதை தான் வந்து கார்த்திகா சொல்கிறான், அந்த வந்து ஒரே டேக்கில் எடுத்தது இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஆமாம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் மதன் வந்து என்ன சொல்கிறான் ஆமாம்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கோவிலில் வந்து ஜனகராஜ் வந்து பிப்ரிபி ஊதும் போது வர சீன் வந்த உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதாவது ஒரு இதுக்கு அப்புறம் வந்து ஜனகராஜ் வந்து அதில் ஒரு கேரக்டரு. ஸோ அந்த படத்தில் குணா படத்தில் ஜனகராஜ் வந்து கோவிலில் வந்து இந்த பிபி ஊதுன மாதிரி ஒரு சீன் வந்த உடனே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே வந்து அவன் சொல்கிறான். அப்போ வந்து கார்த்திகா என்ன சொல்கிறான், என்னது பிபி ஊதுவாரா ஏன் அந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கேட்கும்போது மதன் என்ன சொல்கிறான், அப்போ தாங்க கதையே வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். ஸோ அது சொல்லிட்டு பிறகு மதன் வந்து அவன் பாட்டுக்கு அவன் லேப்டாப்பில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ கார்த்திகாவும் வந்து படம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே வரான். பார்த்துக்கிட்டே வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கார்த்திகா வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த ஜனகராஜ் வந்து பிபி ஊதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மதனும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து தன்னோட லேப்டாப்பை வந்து மூடிடுறான். ஸோ அந்த மூடிட்டு அவனும் வந்து அப்போதான் வந்து படத்தை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து இப்போ வந்து படம் பார்க்க ஆரம்பிக்கணும்னா அப்போ வந்து படத்தில் வந்து கமல் கிட்ட வந்து அந்த திசை காட்டுற மாதிரி ஒரு பலகை வந்து அந்த ஹீரோயின் வர திசையை வந்து காட்டும். ஸோ அந்த சீன் வரும்போது மதன் என்ன சொல்கிறாங்க, மதன் என்ன சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் கமலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து அந்த ஹீரோயின் என்ட்ரன்ஸ் நடக்கும் அந்த குணா படத்தில். ஸோ அப்போ வந்து கமலோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும் அந்த சீனில். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட்டு அந்த பிஜிஎம் வரும் அந்த சீனெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை பற்றி தான் வந்து இங்கே பேசுகிறாங்க, இப்போ பாருங்கள் கமலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த பிஜிஎம்மும் வந்து சேர்ந்து வரும்போது கார்த்திகா என்ன சொல்கிறா, என்ன இருந்தாலும் வந்து இளையராஜா பிஜிஎம் எல்லாம் வந்து வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் வந்து அப்போதான் அப்போ கார்த்திகாவுக்கு வந்து இளையராஜா வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இளையராஜா மேலே. பட் ஆனால் இந்த மாதிரி இந்த சாங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் வரும்போது அவன் என்ன சொல்கிறான்னா இளையராஜா பிஜிஎம்மும் வந்து வேற லெவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவும் வந்து அதை ரசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பாட்டு வந்து அந்த பார்த்த விழின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்காரு. அப்போ அந்த சுச்சுவேஷனில் வர அந்த பாட்டு தான் வந்து பார்த்த விழின்ற ஒரு பாடல். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே கார்த்திகா வந்து பாஸ் பண்ணுறான், அந்த பிளே ஆகிட்டு இருக்க அந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணுறான். பாஸ் பண்ணிட்டு இப்படியெல்லாம் கூட வந்து ஒரு பொண்ணை பார்க்கும்போது பசங்களுக்கு தோணும், உண்மையாகவே வந்து அவளை வந்து அபிராமியாகவே வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதன்கிட்ட வந்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் வந்து என்ன சொல்கிறான், அவன் வந்து ஒரு ஆஃப் சைக்கோன்றது வந்து மறந்துட்டீங்க, அதாவது அந்த ஹீரோ அந்த படத்தில் வர ஹீரோ வந்து ஒரு ஆஃப் சைக்கோன்றதை வந்து மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்லும்போது கார்த்திகா வந்து என்ன கவுண்டர் என்னாக சொல்கிறா, அப்போது இன்னொரு பாதி வந்து மனுஷன், இதில் வந்து எந்த பாதி வந்து அந்த அவளை வந்து கடவுளாக பார்க்குதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட்டாக வந்து ஒரு கேள்வி கேட்குறான். அதுக்கு வந்து மதன் என்ன சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறேன்னா, போகிற போக பார்த்தா பாதி படத்துலேயே அழுதுருவீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து மறுபடியும் வந்து கார்த்திகா வந்து சீன்றான். அதுக்கு வந்து கார்த்திகா வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான், கண்டினியூ பண்ணுறாங்க. மீண்டும் ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து அந்த படத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாமல் வந்து ஸோ ரெண்டு பேரும் வந்து அவங்களுக்கே தெரியாமல் ரெண்டு பேரும் கிட்ட வந்து வந்து வந்துடுறாங்க. ஸோ அந்த படத்தை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெண்டு பேரும் நெருக்கமாக வந்துடுறாங்க. படத்தோட 71 நிமிட்ல வந்து பார்த்தீங்கன்னா கமல் வந்து அவனோட ரத்தத்தில் வந்து ஹீரோயினுக்கு வந்து பொட்டு வைக்கிற மாதிரி வந்து ஒரு சீன் வந்து பார்க்கும். அந்த சீன் வந்து முடிஞ்ச உடனே வந்து கார்த்திகா வந்து மறுபடியும் வந்து பாஸ் பண்ணுறான். ஸோ மறுபடியும் பாஸ் பண்ணிட்டு கார்த்திகா வந்து மதனை வந்து பார்க்குறான். மதன் வந்து என்ன சொல்ல போகிறாள் இப்போ அப்படின்ற மாதிரி வந்து அவன் வந்து எதிர்பார்க்குறான். ஏன்னா அவன் பாஸ் பண்ணாலே வந்து ஏதோ ஒரு டிஸ்கஷன் பண்ண போறா அப்படின்ற மாதிரி வந்து அவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ வந்து கார்த்திகாவை வந்து அந்த சீன் வந்த உடனே பாஸ் பண்ண உடனே மதனுக்கு வந்து ஓகே இப்போ என்ன சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறான், என்ன இப்படி இருக்கு அந்த பிஜிஎம் வேற போட்டு கொள்ளுது, இந்த படத்தை எப்படியே வந்து நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்கிறான். அதாவது அந்த சீன் இருக்குது அந்த கார்த்திகா ஹீரோ வந்து ரத்தத்தில் வந்து பொட்டு வைக்கிற அந்த சீன் முடிஞ்ச உடனே கார்த்திகா அந்த மாதிரி சொல்லும்போது மதன் என்ன சொல்கிறான்னா,
லாஜிக்கலாக பார்த்தா வந்து இதுக்கு பேர் வந்து ஹராஸ்மெண்ட். அதாவது அந்த படத்தில் வந்து அந்த அந்த ஹீரோயினை வந்து அவளோட கன்சென்ட் இல்லாமல் அந்த ஹீரோ வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு வந்து வற்புறுத்துறான். ஒரு ஒரு ஃபெமினிஸ்டாக இருந்துக்கிட்டு எப்படி வந்து இதெல்லாம் ரசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கொஞ்சம் குதர்க்கமாக வந்து கிண்டலாக வந்து கேள்வி கேட்குறான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து கார்த்திகாவும் மதனும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுப்பாங்கல்ல. எப்படி சண்டை போட்டுப்பாங்கன்னா கார்த்திகா வந்து மதனா மிசோஜினிஸ்ட்னு சொல்லுவான், மதன் வந்து கார்த்திகா வந்து ஃபெமினிஸ்ட்னு சொல்லுவான். ஸோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறத வந்து அதை வச்சுக்கிட்டு அவன் வந்து ஒரு குதர்க்கமாக வந்து கேள்வி கேட்குறான். அவங்க வந்து அந்த படத்தை ரசிக்கிறாங்க இல்லையா. ஆனால் அந்த லாஜிக்கலாக வந்து பார்த்தாக்கா அந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை வந்து ஒரு ஒரு அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாக்கிங் சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ஹராஸ்மெண்ட் தான் வந்து பண்ணுவான். அதை வந்து எப்படி அந்த பொண்ணோட கன்சென்ட்டே இல்லாமல் அது மாதிரி பண்ணுறானே, அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்களே ஒரு ஃபெமினிஸ்டாக இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கொஞ்சம் கவுண்டராக வந்து குதர்க்கமாக வந்து கேள்வி கேட்குறான். அதுக்கு வந்து கார்த்திகா என்ன சொல்கிறா, ஒரு பொண்ணை வந்து ஒரு ஒருத்தன் வந்து முழுசாக வந்து விரும்பினா உங்களுக்கெல்லாம் பொறுக்காது, அவனை வந்து அவமானப்படுத்த வேண்டியது தான். எப்போவும் இந்த மிசோஜினுக்கு இது தான் வந்து நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவன் வந்து என்ன சொல்றான்னா, அதாவது அந்த ஹீரோயினை வந்து அவன் அந்த ஹீரோ வந்து ஒரு கடவுளா வந்து வழிபடுறான். அப்படி வந்து ஒருத்தனை வந்து ஒரு பொண்ணை வந்து ஒருத்த நேசிச்சிடக்கூடாது உங்களுக்கு, உடனே வந்து அவனை வந்து மட்டம் தட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை வந்து திட்டுறான், மிசோஜினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து திட்டுறான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் இது மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே வந்து மறுபடியும் வந்து படத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் படத்தோட 116th மினிட்ல வந்து ஒரு சீன் முடிஞ்சு அந்த கண்மணின்ற பாட்டு வந்து அப்போதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ அந்த சீன் முடிச்சுட்டு அந்த கண்மணின்ற பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து மறுபடியும் கார்த்திகா வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போவும் வந்து மதன் வந்து என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்து அவன் என்ன சொல்ல போகிறான்னு கேட்குறான். அப்போது கார்த்திகா என்ன சொல்கிறான்னா, அந்த அந்த அதாவது அந்த ஹீரோயினே வந்து அவளை வந்து வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோக்கிட்ட கேட்டாலும் வந்து அந்த ஹீரோ வந்து அந்த ஹீரோயினை வந்து ஒரு தெய்வமாக தானே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து சொல்கிறான். அப்போ மதன் என்ன சொல்கிறான், அப்போ அப்படி தெய்வமாக பார்க்குற வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ஒரு கவுண்டர் கேள்வி கேட்குறான். ஸோ அப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, கார்த்திகா வந்து என்ன சொல்கிறேன்னா, அவன் வந்து அவளோட உடம்புக்கு வந்து ஆசைப்படலையே, அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் அவனை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தை அடைஞ்சு பிறப்பை வந்து தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு பேர் தான் வந்து கல்யாணம். நாம வந்து அதை முக்தின்னு சொல்றோம், அவன் வந்து அதை கல்யாணம்னு சொல்றான், அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து சொல்றான். அதாவது அந்த அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா குணா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அவன் பிறக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து பிறக்கிறவன் தான் வந்து குணா. ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அபிராமின்றது வந்து ஒரு 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 இமேஜினேஷன், அவனுக்கு அபிராமின்றது வந்து ஒரு கடவுள், அந்த இமேஜினேஷன், அந்த இமேஜினேஷன் கிட்ட அடையிறது தான் வந்து அவனோட கோலாக இருக்கும். அவனோட பொறப்புலே பிறந்ததுலேருந்தே வந்து அவனுக்கு வந்து கொஞ்சம் மென்டலி வந்து அவன் அன்ஸ்டேபிளாக இருப்பான். ஸோ அப்புறம் வந்து அவனோட எய்ம் வந்து என்னவா இருக்குன்னா, அவன் இருக்கிற இடம் வந்து அது வந்து சரியில்லை, அவன் வந்து அவன் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த அபிராமின்ற இந்த இமேஜினேஷனை நினச்சிக்கிட்டு அபிராமியை அடையிறது தான் வந்து அவனோட கோலாகவே இருக்கும், அவனோட லைஃப் கோலாகவே வந்து வச்சிருப்பான். ஸோ அந்த அபிராமியை வந்து ரியலாக வந்து அவன் விசுவலைசேஷன் பண்ணிப்பான். இந்த பொண்ணை இந்த ஹீரோயினை பார்த்த உடனே அவன் விசுவலைசேஷன் பண்ணிக்கிட்டு அவளை வந்து அந்த இமேஜினரி அபிராமியாக இவளை வந்து பாவிச்சு அவன் வந்து அவன் சாமியாகவே வந்து கும்பிடுவான் அந்த பொண்ணு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இவன் கார்த்திகா வந்து மதன்கிட்ட என்ன வாதாடுறான்னா, இவன் வந்து மதன் கேட்குறான் இல்லையா, ஸோ தெய்வமாக பார்க்குறான் அவ அப்படின்னு சொல்லிட்டு அவ கார்த்திகா சொல்லும் போது மதன் வந்து ஒரு கவுண்டர் கொஸ்டின் கேட்குறான். அப்படி தெய்வமாக பார்க்குறவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படலாமா, தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வந்து பேசுகிறான். அதுக்கு வந்து அவன் என்ன சொல்கிறேன்னா,
இல்ல இல்ல, அவனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு தெய்வம், அவனோட பிறப்பு வந்து தப்பா இருக்கு, அதை தூய்மைப்படுத்துறதுக்காக வந்து அவன் வந்து கல்யாணம் பண்ணி அந்த மோட்சம் அடையணும், முக்தி அடையணும்ன்ட்டு சொல்லிட்டு அவன் கல்யாணம்ன்றது வந்து அவனை பொறுத்த வரைக்கும் அது வந்து முக்தி அப்படின்றதுதான் வந்து அர்த்தம். இங்க நம்ம வந்து எது முக்தின்னு சொல்றோமோ, தெய்வத்தை அடைஞ்சு நம்ம முக்தி அடையணும் அப்படின்றது சொல்றோமோ, அதைத்தான் வந்து மத சாரி அந்த கேரக்டர் குணா வந்து அந்த கல்யாணம்ன்ற விஷயத்த வந்து அவன் பாக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, இதை வந்து பிலாசபிக்கல் ரீசனிங்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ பிலாசபிக்கல் ரீசனிங்கா வந்து கார்த்திகா வந்து இத மதன் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். இதை வந்து நீங்க ரியலிஸ்டிக்கா பாக்காதீங்க, இதை வந்து ரியலிஸ்டிக்கோட தாண்டி பிலாசபிக்கலா பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கார்த்திகா வந்து சொல்லும் போது மதனம் வந்து பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து கார்த்திகா வந்து கார்த்திகா கூட வந்து படத்தை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்த ஓகே. ஸோ அப்புறம் வந்து படத்தோட கிளைமேக்ஸ் வருது. ஸோ கடைசியாக வந்து இளையராஜ் வந்து அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து இசைக்க அந்த பிஜிஎம் அந்த சவுண்டோட கேட்டுக்கிட்டு அந்த பாழடைஞ்ச அந்த தேவாலயத்தில் காட்டுற இடத்துல கார்த்திகா வந்து படத்தை நிறுத்துறாங்க. அந்த சீன் வரும்பொழுது கார்த்திகா வந்து ஒரு கொஞ்சம் செகண்ட்ஸ்க்கு வந்து எதுவுமே பேசலை. மதனம் வந்து கார்த்திகா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காரு. கடைசியில் அவனும் செத்துட்டான்ல அப்படின்ற மாதிரி அவங்க கெஸ் பண்ணுறாங்க. லைக் அந்த படத்தை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அப்போ அவனும் செத்து தான் போயிருப்பான் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ கார்த்திகாவோட கண்ணில் வந்து அப்படியே ஈரமாகுது. நான் சொல்லலை கமல் கடைசியாக ஒத்த காலில் நிற்கும்போது நீங்கள் அழுதுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். ஸோ கார்த்திகா வந்து சிரிச்சுக்கிட்டே நான் ஒன்றும் ஆளலை லைட்டாக தூசி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. சமாளிக்க மதனம் வந்து அப்படியே அந்த சமாளிப்பை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் நொடிகளுக்கு வந்து எதுவும் பேசாமல் அப்படியே வந்து இருக்காங்க. என்ன இது காதல் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து திருப்பியும் வந்து கேட்குறாங்க. அதான் அவனே சொல்லிட்டானே மனிதர் இருந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு. எயிட்டிஸ் நைன்டிஸில் லவ் பண்ணுற உண்மையான லவ்வுக்கு உண்மையாக இல்லையே வந்து லவ்வுக்காக உயிரை விட்டாங்க தெரியுமா. நான் சின்ன வயசில் இருந்தப்போ கூட எங்கள் தெருவில் வந்து ரொம்ப பாசமாக வந்து ஒரு அக்கா வந்து இருந்தாங்க. அவங்க கூட தூக்கு போட்டுக்கிட்டாங்க அவங்க லவ்வுக்காக. அவங்கள மறக்கவே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். உண்மைதான், நானும் சின்ன வயசில் இருந்தப்போ எங்கள் கிராமத்துக்கு பக்கத்தில் கூட நிறைய பேர் வந்து மலையிலேருந்து கீழே குதிச்சுருவாங்க, குதிச்சு தற்கொலை பண்ணிப்பாங்க. சுதாவோட ஊரில் இருந்து தான் ஆளுங்க வந்து போய் தேடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிறவங்க யாரும் அந்த லவ்வுக்கு லவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்க லவ் உயிரை கொடுக்குற அளவுக்கு ஒர்த்து இல்லைங்கிறன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறாரு. நீங்கள் லவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதனை பார்த்து கொஞ்ச நேரம் கழித்து கேட்குறாங்க. ஆட்டோகிராஃப் படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவரு கேட்டு முடிக்கிறதுக்குள்ள அப்போ நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரவளா இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறவளா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறாங்க. ஸோ படத்தில் வந்து அந்த லவ் கடைசியாக லவ் பண்ணுற ஒரு பொண்ணு இருக்கும், கடைசியாக கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ கார்த்திகா வந்து இப்போ அவங்கள ரிலேட் பண்ணிங்கன்னு இதில் வந்து நான் எந்த மாதிரி கேரக்டரு, ஏன்னா அவர் வந்து ஆட்டோகிராஃப் படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாரு. அப்போ அவருக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருந்திருக்கும், அதில் நான் எத்தனை ஆகுது அப்படின்ற மாதிரி கார்த்திகா வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து மதன் வந்து அதை நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து அது வந்து அவர் வந்து அதை சொல்கிறாரு. கார்த்திகா வந்து எதுவுமே பேசலை. ஸோ மதனோட கையில் வந்து அவங்களோட கையும் கோத்துக்கிட்டு அவங்க தோல் மேலே வந்து தலை சாத்து வந்து சும்மா சாஞ்ச மாதிரி ஒரு படுத்துட்ருக்காங்க. ஸோ இது வரைக்கும் மதனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவர் ஃபீல் பண்ணதே இல்லை. அவங்க தோலில் இந்த மாதிரி சாஞ்ச உடனே அவருக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஃபீலிங் வந்து வருது. யாராவது வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயமும் கூடவே சேர்ந்து வருது. அவங்க ரெண்டு பேர் தானே வீட்டில் இருக்காங்க, சொன்னால் வந்தால் பார்த்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. தேவையில்லாமல் என்னால் உங்கள் வீட்டில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் இங்கே வரவே பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்லாரு. எனக்கு தெரியும், ஆனாலும் உங்கள் கூட இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து மதன் கேட்ட இதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதே மாதிரி தோலில் சாய்ந்த மாதிரியே இருக்காங்க. ஸோ இதை கேட்டோன்னே மதன் வந்து கார்த்திகாவை பார்க்க அவங்களும் வந்து தலையை வந்து அவங்க மீது சாய்ச்சிட்டு அவங்க சாய்ச்சிக்கிட்டே அவரை பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதோட அந்த பேராகிராஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே. ஸோ
அடுத்த ஃபெர கிளப்பில் வந்து ஸோ இவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி கொஞ்சம் ரொமான்டிக்காக வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் ஸ்க்ரீனில் வந்து அந்த கிளைமேக்ஸ் அந்த குணா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அப்படியே வந்து பாஸ் ஆகிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இந்த கான்வர்சேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து ரெண்டு கார்த்திகா வந்து மதனோட தோல் மேலே தன்னோட தலையை வச்சுக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து சுதா வந்து அமைதியாக வந்து என்ன பண்ணுறான்னா கார்த்திகாவோட பக்கத்துல வந்து உட்காடுறான். அவன் வந்து அவன் சின்ன பையன் இல்லையா, வந்ததே தெரியாம வந்து இருக்கு. அவன் வந்து அமைதியா வந்து கார்த்திகாவோட பக்கத்துல வந்து உட்காடுறான். சோ சுதா வந்து உட்கார்ந்த உடனே கார்த்திகா வந்து சுதாரிச்சுக்கிறான். சோ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்காங்க இல்லையா. சோ அது உடனே வந்து மதனும் கார்த்திகா வந்து சற்று கொஞ்சம் சுதாரிச்சுட்டு உடனே கொஞ்சம் தள்ளி உக்காடுறாங்க. ரெண்டு பேரும் வந்து ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் தள்ளி வந்து உக்காடுறாங்க. ஸோ சுதா வந்த உடனே பின்னாடியே வந்து சுரேஷன் தீப்தியும் வந்து டக்குன்னு வந்து வீட்டுக்குள்ள வராங்க. ஸோ வந்த உடனே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னா அந்த ஷோபால ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்கிறத வந்து ரெண்டு பேரும் பார்த்துட்டு சுரேஷ் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்து இந்த பக்கம் பார்த்தாக்கா அந்த பெரிய ஸ்கிரீன்ல டிவி ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா குணாவோட லாஸ்ட் சீன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபைனல் அந்த என்னன்னா அந்த ஒரு பழஞ்ச அந்த சர்ச்சு இருக்கிற அந்த சீன் வரும் அந்த லாஸ்ட் சீன்ல. ஸோ அந்த சீனை வந்து பார்த்துட்டு சுரேஷ் வந்து என்னடா என்ன சொல்றேன்னா என்னடா நடக்குது இங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதனை வந்து பார்த்து கேட்குறான். அதுக்கு வந்து மதன் நினச்சான் படம் பார்க்கறது கூட தப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து பதில் கேள்வி கேட்குறான். அப்புறம் அப்போதான் வந்து அந்த சுதா வந்து அங்கே உட்காந்துட்டு இருக்கிறத வந்து சுரேஷ் வந்து பார்க்குறான். சுதா கிட்ட என்ன கேட்கறானா, டேய் இசிப நீ வரும்போது ரெண்டு பேரும் என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அந்த சுதான்ற அந்த சின்ன பையன் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு வந்து அந்த சின்ன பையன் என்ன சொல்றான், அக்கா அண்ணா மேல சாஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுதா வந்து சொல்றதுக்குள்ள கார்த்திகா என்ன பண்றான்னா சுதாவோட வாய மூடிக்கிட்டு அப்படியே அமுக்கிக்கிட்டு டக்குன்னு அவனை தூக்கிக்கிட்டு சமையல் ரூம்குள்ள போயிடுறான். ஸோ அவன் வந்து ஃபுல்லா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்ன கார்த்திகா என்ன பண்றானா அவனோட வாயை மூடிக்கிட்டு டக்குன்னு தூக்கிட்டு சமையல் ரூம்குள்ள ஓடிடுறான். ஏன்னா அக்கா அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான்ல அக்கா அண்ணா மேல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுதா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள கார்த்திகா வந்து அது மாதிரி பண்றான். ஸோ அதுக்கு வந்து சுரேஷ் வந்து மதனை பார்த்து என்ன சொல்கிறான், ஏன் இதுக்கு பேர் தான் உங்கள் ஊரில் ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து கிண்டலாக வந்து மதனை பார்த்து கேட்குறான். கேட்டுட்டு அப்படியே வந்து ஷோபால வந்து உட்கார வரான். சுரேஷ் வந்து உட்கார வரான். உடனே வந்து மதன் நீ இறா ஈரத்தோட உட்காராத எங்கடா போய் நினைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுரேஷ் வந்து கிட்ட வரும்போது தான் வந்து மதனுக்கு வந்து தெரியுது அவன் பாடி ஃபுல்லாக வந்து ஈரமாயிருக்குது, அவன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஈரமாயிருக்கு. உடனே வந்து ஈரத்தோட உட்கார ஷோபால எங்கடா போய் நினைஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சுரேஷ வந்து கேக்குறான். அதுக்கு வந்து சுரேஷ் வந்து சுதா ஒரு சூப்பரான அருவி காமிச்சாண்டா செமையா இருந்துச்சு, இவ வந்து இவனா அதான் தீப்தி இவ அதை பார்த்த உடனே அப்படியே போய் நின்றுட்டாடா அவளை இழுக்க போய் நானும் வந்து இப்படி ஆயிட்டேன் எல்லாம் வந்து இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தீப்தியை வந்து பார்த்து திட்டுறான். சொல்றான் இந்த மாதிரி இவதானே காரணம் நாங்கள் ரெண்டு பேரும் நினைஞ்சதுக்கு நேராக போய் நின்றுட்டாடா அந்த ஓடையில அந்த அருவியில போய் நின்றுட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதன் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். அவங்க ரெண்டு பேரும் நினைஞ்சதுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். போய் ரெண்டு பேரும் துணியை மாத்திட்டு தலையை தொடங்கினா கார்த்திக் அப்பா அம்மா வந்து பார்த்தாங்கன்னா திட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா போகும்போதே வந்து அவங்க அம்மா வந்து சொல்லிதான் அனுப்பிச்சிருப்பாங்க ஓட பக்கம் போகாதீங்க அருவி பக்கம்லாம் போகாதீங்க மழை வந்து அதிகமா பெஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிதான் அனுப்பிச்சிருப்பாங்க. அதையும் கேட்காம இவங்க ரெண்டு பேரும் வந்து போயிட்டு நல்லா ஃபுல்லா வந்து நினைஞ்சிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து மதன் என்ன சொல்ற போய் முதல்ல போய் இது பண்ணி தலை எல்லாம் தோல்த்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னும்போது ரெண்டு பேரும் அதே மாதிரி போயிட்டு அவங்களோட இதுல வந்து அவங்க இதுவெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வந்து மாத்திட்டு தலையெல்லாம் துவைச்சிட்டு வந்து ஷோபால வந்து உக்காறாங்க. மறுபடியும் வந்து சுதாவும் வந்து சமையல அவனை சுதா வந்து தூக்கிட்டு போயிட்டால. ஸோ அவளை வந்து அவனை தூக்கிட்டு போனவன் வந்து மறுபடியும் வந்து சமையல் ரூம்ல இருந்து வந்து ஷோபால வந்து உக்காடுறான். மறுபடியும் வந்து சுதா வந்து உக்காடுறான். ஸோ அப்போ வந்து டே சுதா உங்க ஊர் சூப்பரா இருக்கு, நான் உங்க வீட்லயே வந்து இருக்கட்டுமா, எனக்கு உங்க காட்டை வந்து உங்க காட்டுல இருக்கிற எல்லா இடத்தையும் காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சுதாவை பார்த்து கேட்குறான். ஸோ தீப்திக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த அவங்களோட காடு அந்த இடம் எல்லாம் வந்து ரொம்ப இருக்கு
உங்க ஊர்லயே நான் இருந்துட்டுமா, எல்லா இடத்தையும் எனக்கு காமிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து சுதாவை பார்த்து கேட்கும் போது, அவன் வந்து அந்த சின்ன பசங்களுக்கே வந்து ஒரு வெக்கம் இருக்கு இல்லையா, அப்படியே வந்து அமைதியா இருப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே அமைதியா வெக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வந்து சுதாவை வந்து அவன் வெக்கப்பட்டுக்கிட்டே வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த சோஃபா மேல உட்காந்துட்டு இருக்கான். அதாவது அப்போ வந்து சுதாவோட ஆளுங்க வந்து சூப்பர்டா, அதுவும் வந்து கார்த்திகா வீட்டு விருந்தாளிங்கன்னு தெரிஞ்ச உடனே என்னமா பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்லும்போதே சொல்லிட்டு இருக்கும் போதே வந்து கார்த்திகா வந்து எல்லாருக்கும் வந்து காஃபி உள்ள, இப்போ சுதா சுரேஷும் தீப்தி வந்தாங்களே அவங்களுக்கு வந்து காஃபி எடுத்துட்டு வரா, கார்த்திகா வந்து சமையல் ரூம்ல வந்து காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்போ வந்து என்ன சொல்றா, அவங்க எங்க வீட்டு விருந்தாளிங்கன்னு தெரியலனாலும் அப்படிதான் பார்த்துப்பாங்க கார்த்திகா வந்து சுரேஷ் கிட்ட வந்து சொல்றா. ஸோ அப்போ வந்து தீப்தி என்ன சொல்றா, அக்கா ஒரு குகைக்கு உள்ள வந்து ஒரு ஓடை இருக்குக்கா, தண்ணி வந்து எவ்வளவு கிளியரா இருக்கு, அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி வந்து கார்த்திகாவை பார்த்து சொல்லும் போது, அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் என்ன சொல்றான், நீ மிஸ் பண்ணிட்டடா, நீயும் வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து மதனை பார்த்து சொல்றான். அப்போ வந்து மதன் என்ன சொல்ற, நீங்க பார்த்து ரசிச்சிங்களா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சமாளிக்கிறான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருக்கும் போதே வந்து கார்த்திகா அப்பாவும் அம்மாவும் வந்து அவங்க ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அம்மா வந்து சுதாவோட ஊர்ல வந்து ஒரு சடங்குக்கு போயிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி அவங்க அப்பா வந்து ஊருக்குள்ள போயிட்டு இருந்தாரு பொருள் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து ஊருக்குள்ள போயிட்டு இருந்தாரு. அவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அப்புறம் வந்து அப்படியே வராங்க, அந்த டைம்லயே வந்து உள்ள வராங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்து. அப்போ வந்து கார்த்திகா என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பா வந்து வாங்கிட்டு வந்த பைய எடுத்துட்டு சமையல் இருக்கிறதுக்கு வந்து போறான். ஸோ போயிட்டு அப்போ வந்து சுரேஷ் சாரி கார்த்திகாவோட அப்பா வந்து என்ன கேட்கலாம், என்னப்பா ஊரெல்லாம் சுத்தி பாத்தீங்களா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை வந்து பார்த்து கேட்கறாரு கார்த்திகாவோட அப்பா வந்து கேட்கறாரு. அதுக்கு வந்து சுரேஷ்னா சொல்றான், சார் இனி எங்களுக்கு எப்போ வந்து வெக்கேஷன் போகணும்னு தோணுதோ அப்போ வண்டி எடுத்துட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடும், நீங்கள் தான் வந்து எங்களை வந்து தங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்கிறான் அவன் கார்த்திகாவோட அப்பா கிட்ட சொல்கிறான். அதுக்கு வந்து கார்த்திகாவோட அப்பா வந்து என்ன சொல்றா, உங்களுக்காக வந்து எங்கள் வீடு எப்பவும் வந்து காத்துக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா வந்து சொல்கிறாரு. அப்புறம் கார்த்திகாவோட அப்பா என்ன சொல்றாரு, கார்த்தி சீக்கிரம் வந்து டின்னர் ரெடி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்ட சொல்லிட்டு சுதா கிட்ட வந்து இப்போ பேச ஆரம்பிச்சேன், டேய் சுதா பொழுது வந்து சாய போகுது, இங்கேயே படுத்துக்கடா, நாளைக்கு வந்து வீட்டுக்கு போவேன், இன்னைக்கு வந்து அக்கா உனக்காக ஸ்பெஷலாக சமைக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அப்பா வந்து சுதா கிட்ட சொல்லும்போது மறுபடியும் வந்து சுதா வந்து அதே அமைதியாக வந்து கொஞ்சம் வெக்கத்தோட சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்களா பசங்க. ஸோ அது மாதிரி வந்து அவன் அந்த சோஃபா மேலே அமைதியாக சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துட்டு இருக்கான் அந்த சின்ன பையன். அப்புறம் வந்து கார்த்திகாக்கிட்ட வந்து கார்த்திகா அப்பா என்ன சொல்றாரு, கார்த்தி சுதா வீட்டில் வந்து போன் போட்டு சொல்லிடு, நான் இது மாதிரி வந்து நைட்டு வந்து சுதாவை இங்கேயே தங்க வச்சுக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போட்டு சுதா வீட்டில் சொல்லிடு, நான் வந்து மேலே போகிறேன், மேலே இருக்கிற ரூமுக்கு போகிறேன், ஸ்கூல் வேலை கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு கார்த்திகாவோட அப்பா வந்து மாடிக்கு வந்து போயிடுறாரு. கார்த்திகாவும் அவளோட அவள் அம்மாவும் வந்து சமையலில் இருக்க போயிடுறாங்க. தீப்தியும் வந்து கார்த்திகா பின்னாடியே வந்து தொடர்ந்து வந்து அவங்க அவ்வளோ வந்து சமையல் அறைக்கு போயிடுறாங்க, அவங்க மூணு லேடிஸும் வந்து அங்கே சமையல் ரூமுக்கு போயிடுறாங்க. சுரேஷும் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பேக்கில் இருந்த லேப்டாப்பை எடுத்து அந்த முன்னாடி இந்த கிப்பாய் மேலே வச்சு அவனும் வந்து சில ஒர்க்கெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். மதனும் வந்து அவனோட பில்டு எல்லாம் வந்து அந்த விஷயத்தில் வந்து அவன் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதுதான் வந்து இந்த ஓகே. ஸோ அன்னைக்கு நைட்டு வந்து அந்த சமையல் ரூமில் இருந்த அந்த டைனிங் டேபிளில் உட்காந்து எல்லாரும் வந்து நைட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே கார்த்திகா இப்போ வந்து சுரேஷ் நீங்களும் மதனும் மேலே இருக்க மேலே ஒரு ரூம் இருக்குது அதில் படுத்துக்கிறீங்களா இல்லை கீழே இருக்கிற ரூமில் படுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கீழே படுத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அப்போ தீப்தி வந்து அப்போ தீப்தி நீயும் கார்த்திகாவும் மேலே இருக்கிற ரூமில் படுத்துக்கோங்க, சுதா நீ எங்கே படுத்துக்கிறடா அப்படின்ற மாதிரி அக்கா கூடவா அண்ணாங்க கூடவா அப்படின்ற மாதிரி இல்லை என் கூடவா அப்படின்ற மாதிரி கார்த்திக் அவங்க அப்பா வந்து அவங்கெல்லாம் கேட்குறாரு. அக்கா கூட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாந்தமாக வந்து மெதுவாக வந்து அப்படியே சின்ன பிள்ளை சொல்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு சீக்கிரம் தூங்க நாளைக்கு சீக்கிரம் எழுந்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கார்த்திகா அவங்க அப்பா வந்து மாடிக்கு வந்து போகிறாரு.
கொஞ்ச நேரம் கழித்து கார்த்திக் அவங்க அம்மா வந்து சமையல் அறையிலேருந்து பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சுட்டு, கார்த்தி தீப்தி கண்ணு முழிக்காதீங்க, ரொம்ப நேரம் கண்ணு முழிச்சிட்டு இருக்காதிங்கம்மா, சீக்கிரம் போய் படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் வந்து மாடிக்கு போகிறாங்க. பயங்கரமாக தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு, டே சுதா வரியாடா படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்தி கேட்குறாங்க. தீப்தி கேட்கும்போது சுதா வந்து அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை பார்த்து கை காமிக்கிறான். ஏன்னா தீப்தி புதுசாக வந்தவங்கள அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி கார்த்திகா எப்பயுமே பேசி ஒரு பழக்கம் இருக்கும், அதனால அக்கா இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி அக்காவை பார்த்து கை காட்டுறான். அக்கா வருவாங்க வாடா நாம போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குண்டு கட்ட அவனை வந்து தூக்கிட்டு போயிடுறான் தீப்தி. எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது, நாளைக்கு வேற 4 மணிக்கே எழுந்துக்கணும், உங்கள் ரெண்டு பேருக்கும் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் அந்த கீழே இருக்க ரூமுக்கு வந்து அவனோட லேப்டாப் எடுத்துக்கிட்டு போயிடுறான். கார்த்திகாவும் மதனும் சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க லேப்டாப்பில் வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு படுதுனேன், நீங்கள் தூங்க போல அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து லேப்டாப்பை பார்த்த மாதிரியே வந்து கேட்குறான். அப்போ வந்து தூக்கம் வரல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து அவங்க லேப்டாப்பை பார்த்துனே கேட்குறாங்க. எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். அது அவனுக்கும் தூங்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. பிரியாணி உங்கள் அம்மா சமைச்சதா அப்படின்னு மதன் கேட்குறான். நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா திருப்பி எதிர்கேள்வி கேட்குறாங்க. அப்படி இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் சொல்கிறான். அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறாங்க. உங்கள் அப்பா கொடுத்து வச்சவருங்க சம டேஸ்ட்டு, நானாக இருந்தால் டெய்லி சிக்கன் வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுங்கன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி கார்த்திகா சாரி மதன் வந்து கார்த்திகாவை பார்த்து சொல்கிறான். அது திரும்பி பார்த்து அம்மான்னு சும்மா சொன்னேன், எங்கள் வீட்டில் நான் தான் சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்கிறேன். இதுக்குத்தான் முதல்லையே அம்மாவான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்கிறான். நான் தான் முதல்லையே சொல்லியிருந்தா பாராட்டியிருக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கார்த்திகா கேட்குறான். வாயை மூடிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து ரிப்ளை சொல்கிறான் காமெடியாக. பாராட்ட கூட மனசு வராது மீசோஜினிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து மதன் வந்து செல்லமாக வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொத்தோல் பட்டையில் சும்மா அடிப்பாங்களே அந்த மாதிரி வந்து அடிக்கிறாங்க. ஸோ இதோட வந்து தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் வந்து இந்த சாப்டர் வந்து முற்றிட்டுறாரு. ஸோ ரொம்ப கூலான ஒரு சாப்டர் இது. அதாவது எப்படி சொல்றது, அந்த அட்மாஸ்பியரே வந்து ஒரு வேற மாதிரி இருக்கும். அதாவது என்டையர்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்விட்ச் பண்ணியிருப்பாரு. அதாவது ஆர்த்தர் வந்து ஒரு சிட்டி அந்த இதுவெல்லாம் இல்லாமல் ஒரு மலை, அந்த மலை சார்ந்த ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஒரு வீடு, அப்புறம் வந்து அது அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் போனால் ஒரு குக்கிராமம், அந்த கிராமத்துல இருந்து ஒரு பையன். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சூப்பராக வந்து சுவிச் பண்ணியிருப்பாரு. கார்த்திகாவோட வீடு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும் அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அதுவும் இல்லாமல் ஸோ இப்போ ரிவ்யூ வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது வந்து ரிவ்யூ தான் சொல்றேன். ஆமாம்மா, இப்போ நான் பேசிட்டு இருக்கிறதே வந்து ரிவ்யூ தான் வச்சுக்கோங்க. ஸோ ஸோ என்னன்னா அதுதான் இப்போ இந்த சாப்டர்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபமாக இருக்கிற கார்த்திகாவும் மதனும் வந்து அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம்னு சொல்ல முடியாது. அது முதல்ல கோபமே கிடையாது. அப்புறம் அந்த கோவம்லாம் போயிட்டு ஒன்ஸ் வந்து அவங்க டெக்னிக்கல் இறங்கின உடனே இவங்க ரெண்டு பேரும் வந்து கான்வர்சேஷன் பண்ணிப்பாங்க. எப்படி வைஃபை அவங்க கார்த்திகா வீட்டில் வந்து வைஃபை கிடையாது சரி அப்படின்னு சொல்லிட்டு வைஃபை வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவான். அப்புறமா வந்து டிஎல்என்ஏ பற்றி பேசுகிற அந்த சீன்ஸு, அதாவது எப்படி வந்து டிஎல்என்ஏ வந்து ஒர்க் ஆகுது, குரோம் காஸ்ட்னா என்ன, மிரர் காஸ்ட்னா என்ன அப்படின்ற அந்த டெக்னிக்கல் டிஸ்கஷனு. அப்புறம் வந்து இவங்க மதனோட லேப்டாப்பில் இருக்கிற மூவிஸை வந்து ஸ்மார்ட் டிவியில் வந்து வர வைக்கிறது, ஸ்மார்ட் டிவியில் வர வச்சுட்டு அந்த லிஸ்டிங்கெல்லாம் வரும்போது மதனோட டேஸ்ட் இருக்கு இல்லையா, அதாவது விக்ரமன் மூவிஸ் எல்லாமே வந்து விக்ரமன் மூவிஸ் வச்சுட்டு இருப்பாரு. அதேமாரி தங்கர் பச்சான் மூவிஸ் எல்லா மூவிஸும் வச்சுருப்பாரு. அதேமாரி ஹாரி பாட்டர் ஃபுல் சீரியஸ் வந்து வச்சுருப்பாரு. ஸோ அதை பற்றியெல்லாம் வந்து கார்த்திகாலாம் வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு அப்புறம் வந்து டக்குன்னு வந்து அந்த டோன்ட் வாட்ச்ன்ற ஃபோல்டரை பார்த்துட்டு கிண்டல் பண்ணுறது. அப்புறம் வந்து மதன் வந்து இல்லை வேணாங்க அதுக்குள்ளே போகாதீங்கன்னு சொல்லும் போது அதுக்கு வேணுமெண்டே வந்து அதுக்குள்ளே போகிறது. அப்புறம் அதுக்குள்ளே போயிட்டு அந்த டோன்ட் வாட்ச் ஃபோல்டரை வந்து எதுக்கு வச்சுருக்கான்ற ரீசனை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறது. அதாவது டோன்ட் வாட்ச்னா இந்த படம் வந்து பார்த்தா ஆஃப்டர் எஃபெக்ட் இருக்கும், அது அந்த படத்தை பற்றி தான் வந்து யோசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும்ன்ற, அதனால் அதை டோன்ட் வாட்ச்ன்னு வச்சுருக்கிறது. அது அதில் வந்து இருக்கிற சில படங்கள் இருக்கு இல்லையா, அதாவது அதில் முக்கியமாக வந்து
ரஜினியோட அந்த படம், அந்த படம் பேர் என்ன, ஆறில் இருந்து 60 வரை, அந்த படத்தை பத்தி இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றது. அதாவது கார்த்திகாவோட அப்பாவும் மதனோட அப்பாவும் அந்த படத்தை பத்தி சொல்லிட்டு ரஜினி நடிச்ச படத்திலேயே வந்து பெஸ்ட் படம்னா அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்புறமா இவங்க அதுக்கப்புறம் வந்து கார்த்திகா வந்து குணா படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை வந்து மதன் என்ன சொல்லுவான், கல்யாணத்தில் இருக்கிறவங்க அந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதன் வந்து சொல்லும் போது வேணுட்டே வந்து கார்த்திகா வந்து அந்த படத்தை போடுறது. ஸோ அப்புறம் அந்த படத்தில் வர ஹீரோ ஹீரோயினை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஒரு அதாவது அது அந்த கிளைமேக்ஸே வந்து ஒரு 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 ட்ராஜடிக்கான ஒரு கிளைமேக்ஸ், அந்த குணா படத்தோட கிளைமேக்ஸு. ஸோ அதனால் வந்து கார்த்திகா வந்து ரொம்ப அப்செட் ஆகி அந்த ஹீரோவுக்கோசரம், ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கோசரம் ஒரு துளி கண்ணீரை வந்து விடுறது. அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிற கான்வர்சேஷன் தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். என்னென்னா அப்போ தான் வந்து கார்த்திகா வந்து ஓப்பனாக வந்து மதன்கிட்ட கேட்பா, நீ இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மதன்கிட்ட கேட்கும்போது மதனும் வந்து பார்த்தீங்கன்னா அவனும் வந்து பொய் சொல்லியிருக்கான், இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் அவன் வந்து இல்லை, எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து க்ரஷ் இருந்தது. அப்புறம் வந்து ஒவ்வொரு ஏஜ்லேயும் வந்து பாய்ஸுங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏஜ்லேயும் வந்து ஒரு க்ரஷ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை பற்றி வந்து அவன் அதை சிம்பிளாக வந்து ஆட்டோகிராஃப் அப்படி, நீங்கள் ஆட்டோகிராஃப் படம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த விஷயம்லாம் வந்து அதுலேயே வந்து அடங்கிடும். இப்போ நீங்கள் ஆட்டோகிராஃப் படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து அது அப்படி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது சின்ன வயசு க்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து ஒரு க்ரஷ் இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு இதில் இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து ஒரு கேர்ள் இல்லாமல் அந்த கேர்ளை விட்டுட்டு இன்னொரு லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவான் அந்த படத்தில். ஸோ அதைத்தான் வந்து அவன் ஒரே சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் வந்து ஆட்டோகிராஃப் படம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக வந்து ஒரே வார்த்தையில் சொன்ன உடனே கார்த்திகாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு, அப்போ நான் வந்து காலேஜ் படிக்கும்போது வர அந்த கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை ஃபைனலாக வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறவளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டிசிஷனை வந்து கார்த்திகா கிட்டேயே வந்து சொல்ல அதை வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா கிட்டேயே வந்து அந்த சொல்கிற அந்த ஒரு இடம் வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்டை அது. அதுக்கப்புறம் வர மூமெண்ட்டும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லு. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஒன்ஸ் ரிட்டன், இவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருந்து இதெல்லாம் முடிஞ்சிருக்கு, ஒன்ஸ் எல்லாரும் ரிட்டன் வந்த உடனே சுரேஷ் வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துட்டு அவன் மதனை வந்து கலாய்க்கிறது, கார்த்திகா வந்து அந்த சின்ன பையனை தூக்கிட்டு போகிறது. ஸோ எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இந்த ஸ்டோரி லைனில் வந்து வந்திருக்கும். அதாவது இந்த சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இருக்கும், டெக்னிக்கல் இல்லாத சாப்டர் கிடையாது இது. ஆனால் அந்த டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரியோடு அப்படியே வந்து ஒன்றா சேர்ந்து ட்ராவல் ஆகும். அவ்வளோ அற்புதமாக வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணியிருப்பார் இந்த ஸ்டோரி லைனை. ஸோ ரொம்ப நல்ல அற்புதமான சாப்டர் இது. ஸோ இவங்களோட லவ் வந்து ரொம்ப டீப்பாக வந்து உள்ளே போயிட்டே இருக்குது. அடுத்து என்ன நடக்க போகுது இவங்களோட லவ் ஸ்டோரியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, ஸோ நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த சாப்டர்லேயே எனக்கு பிடிச்சதே வந்து டெக்னிக்கல் மட்டும்தான். மற்ற எல்லாமே வந்து ஏதோ தமிழ் சினிமா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதில் கதைக்குள்ளேயும் வந்து தனியும் தமிழ் சினிமா தான் வரப்போகுது. ஸோ அதனால் அதெல்லாம் விட எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது அந்த நெட்ஒர்க் சைடு, ஹாட்ஸ்பாட்டு, மினி டிஎல்என்ஏ, அதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி அவங்க டச் அப் பண்ண அந்த லினக்ஸ் கஸ்டமைசேஷன், அந்த ரெடிட் பேஜு, அது எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது இல்லாமல் வழக்கம் போல் அந்த ஃபேமிலி டைனமிக்ஸ், அந்த ஒரு நேட்டிவ் பிளேஸ் எப்படி இருக்கும், என்ன தான் ஐடியில் வேலை பார்த்துருந்தாலும் ஒரு ஒருத்தவங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கும் வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு ஹெவன்லியாக வந்து சுச்சுவேஷன் இருக்கும் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த கலாய்க்கிறது, அந்த நெருக்கமாகிறது, அந்த ஒன்றா சேர்ந்து படம் பார்க்குறது எல்லாமே இருக்கும். குணா படம் செலக்ட் பண்ணது நல்ல ஒரு சாய்ஸ் தான். மேபி இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாருக்கும் மஞ்சு மேல் பாய்ஸ் பார்க்கும்போது திருப்பி குணா படம் இங்கே ரெஃபரன்ஸ் ஆகும்போது மேபி அது மேபி கொஞ்சம் பெருசாக எல்லாரும் யோசிக்கலாம். ஸோ அது திருப்பி ஆக்சுவலாக மஞ்சுமேல் பாய்ஸில் வரும்போது, மஞ்சுமேல் பாய்ஸ் வரும்போது எனக்கு இந்த ஸ்டோரி லைன் தான் வந்து ஞாபகம் வச்சுக்கோ, இந்த படம் இங்கேயும் இன்ஸ்பயர் ஆயிருக்கா, மஞ்சுமேல் பாய்ஸ்லையும் இன்ஸ்பயர் ஆயிருக்கு. ஆமாம், அப்படின்ற மாதிரி அந்த டைமிங் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ பார்ப்போம். ஸோ அவங்க அந்த நைட் ஸ்டே வந்து முடியுது இதோட.
மறுநாள் காலைல எழுந்து 4 மணிக்கு கிளம்பணும்ல, அப்படி தான் முன்னாடி போன சாப்டரில் பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றத வந்து அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். அடுத்த சாப்டர்லேயும் டெக்னிக்கல் வருமா வரணும் வேணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட இந்த சாப்டர் நான் ரிவ்யூவோட முடிக்கிறேன். அதுதான் பார்க்கலாம் அடுத்த சாப்டரில் வருதா. ஸோ இன்னைக்கு வந்து இந்த நம்ம கிருஷ்ணா இருக்காரு, நம்ம கிருஷ்ணா வந்து மறந்துட்டோம். கிருஷ்ணா நீங்க உங்களோட ரிவ்யூ சொல்றீங்களா? ஹலோ கேக்குதா? ஆ கேக்குது பிரதர், சொல்லுங்க. ஸ்டோரி நல்லா தான் இருந்தது ப்ரோ, டெக்னிக்கல் பார்ட்டும் நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் டெக்னிக்கல் பார்ட்டு, டக்குன்னு முச்சம் இருந்தது டெக்னிக்கல் பார்ட்டு. நல்லா இருந்தது ப்ரோ, அப்படியே அந்த வில்லேஜ் அதெல்லாம் சொல்றது அப்படியே கேக் அப்படியே சொல்லும் போதே அப்படியே கதை அப்படியே ஓடுது, கண்ணு முன்னாடி ஓடுற மாதிரி இருந்தது. அந்த கதை களம் வந்து அப்படியே பொறுமையா நகர்ந்தாலும் சரியா இருந்தது, நல்லா இருந்தது கதை. தொடர்ந்து பார்ப்போம். சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ இன்னைக்கு ரிவ்யூ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ மீண்டும் வந்து அடுத்த ஸ்டோரி படிக்கும் போது, அடுத்த சிட்டிங்கில் வந்து ரீடிங் சிட்டிங்கில் வந்து நம்ம மீண்டும் வந்து சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.